இந்த நாளிலே அரணை காத்துக்கொள், உன்னுடைய பாதுகாப்பை நீ பலப்படுத்திக்கொள் என்கிற நிலையிலே கர்த்தர் தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 2:2 நாம் கவனிப்போம். நாகூம் 2:2 சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் எப்பொழுதும் நல்லவைகளை சிதறடித்து போடும்படி, நல்லவர்களுடைய கூட்டத்தை சிதறடிக்கும்படி அவன் எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நம்மை இந்த ராத்திரி வேளையிலே எச்சரிக்கிறார், அவன் உன்முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? உன் மகிமையை திரும்பி வர பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நீ இழந்து போன மகிமையை நான் திரும்பி வர பண்ண விரும்புகிறேன். ஆனால் அந்த மகிமை நீ மொத்தமாய் இழந்து போகத்தக்கதாக சத்துரு உன்னை சிதறடிக்கும்படி உனக்கு நேராய் வருகிறான். உனக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலை உண்டு, உன்னுடைய பாதுகாவலை பலப்படுத்து. அல்லேலூயா. சோ இந்த காரியம்தான் தேவ செய்தி. அதிலே நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து தரும்படியாய் விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே விரும்புகிறது, நீ மங்கி போன அல்லது குறைவுபட்டு போன கொஞ்சம் இழந்து நிற்கிற அந்த தேவ மகிமையை நான் மறுபடி உன்னிடத்தில் திரும்பி வர பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை இன்னும் மேன்மையாக்க விரும்புகிறேன். நீ பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னை இன்னும் மேன்மையாக எடுத்து நிறுத்த நான் விரும்புகிறேன். சரிந்து போயிருக்கிறவன் கூடாரத்தை மறுபடி நிமிர்த்தி நிறுத்த நான் விரும்புகிறேன். ஆனால் சத்துருவோ மொத்தமாக அதை அழிக்க வேண்டும் என்று, மொத்தமாக சிதறடிக்க வேண்டும் என்று அவன் உன் முகத்துக்கு எதிராக வருகிறான். இதிலே உன்னுடைய பங்கு, நீ உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. உன் வழியை நீ காவல் பண்ணு, உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. சோ கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியம், பிசாசு செய்ய ஆசைப்படுகிற காரியம், இதன் நடுவிலே நிற்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாதுகாவல் மிக முக்கியம். நம்முடைய வீடுகளிலே பாதுகாவலை பார்க்கும் பொழுது சில கதவு ஜன்னல் போன்றவைகளுக்கு நாம் வந்து அந்த பாளிகளை போட்டு அடைக்கிறோம், அடைக்கிறோம், அடைத்து பாதுகாக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடைத்து பாதுகாக்கிறது உண்டு. சில இதுகளில் பாருங்க, எலக்ட்ரிக் இதுலலாம் சுவிட்சஸ் எல்லாம் வச்சுருப்போம், கண்ட்ரோல் சுவிட்சஸ் வச்சுருப்போம். அவைகளை வைத்து அதை ஆஃப் பண்ணுற ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதனால் பல பாதுகாவலை பண்ணி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல வீட்டிலே கிச்சன் இருக்கிறது, பாத்ரூம் இருக்கிறது, அந்த வாஷ் பேசன் போன்றவைகளாம் இருக்கிறது, இவையெல்லாம் சுத்தம் பண்ணுகிறோம், சுத்தம் பண்ணுகிறோம். சுத்தம் பண்ணாமலே விட்டால் அங்கே அழுக்கு ஏறி கிருமிகள் பரவ ஆரம்பித்து அதுவும் பெரிய ஆபத்தாக என்ன செய்கிறது, முடிகிறது. அப்போ அடைத்து பாதுகாக்கிறது, சில காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி பாதுகாக்கிறது, அதோடு கூட சுத்திகரித்து பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இப்படி அநேக விதங்களிலே நாம் பாதுகாக்க வேண்டிய, அரணை பலப்படுத்த வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நாம் எப்படி நம்முடைய அரணை காத்து கொள்ளலாம்? நம்முடைய பாதுகாவலை எப்படி பலப்படுத்தலாம்? வழியை எப்படி காவல் பண்ணலாம் என்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிற சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் ஒரு பாதுகாவல்,
முழு வாழ்க்கைக்கும் ஒரு பாதுகாவல் வேத புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26:20 வசனம் வாசியுங்கள். ஏசாயா 26:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களிலே நம்மை பாதுகாக்கும்படி கதவுகளை பூட்டி கொண்டு அடைத்து கொண்டு வெளியே இருந்து ஒரு ஆபத்து உள்ளே வர வாய்ப்பில்லாதபடி நம்மை அடைத்து கொண்டு உட்கார வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே சினம் கடந்து போக மட்டும், சினம் கடந்து போக மட்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், உன் கதவுகளை பூட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, சில வேளைகளிலே இப்படிப்பட்ட சினங்கள் வருவது உண்டு. இங்கே கர்த்தருடைய சினத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. தேவ கோபம், தேவ கோபம் சில வேளைகளில் பற்றி எரியும். அப்பொழுது அதிலிருந்து தப்பிக்கொள்ள நீ உன்னை அறை வீட்டுக்குள் அடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஜலப்பிரளயம் என்பது தேவ கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அன்றைக்கு முழு மனுக்குலத்தின் மேல் தேவன் கோபம் கொண்டார், மனுக்குலத்தை அழிக்க திட்டமிட்டார். அழிக்கும் பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழை என்கிற அறை வீட்டுக்குள்ளே வைத்து அடைத்து வைத்து சினம் கடந்து போக மட்டும் அதற்குள்ளே பிரவேசித்து அமர்ந்திருக்க பண்ணி பாதுகாத்தார். அல்லேலூயா. தேவன் சினம் எல்லாருக்கு மேலேயும் அவிழ்த்து விடுகிறார். ஆனா அது நடுவிலே அந்த சினத்தால் அழிந்து போக கூடாத ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. அது கிருபை பெற்ற ஜனம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், அவர்களுக்கு இந்த பாதுகாவலை தருகிறார். அப்போ அவரே பேழையை உண்டு பண்ண சொன்னார், அவரே பேழைக்குள் பிரவேசிக்க கட்டளை கொடுத்தார். ஆனால் நோவா பிரவேசித்தான். அல்லேலூயா. அவன் காலதாமதம் பண்ண, லோத்தை மாதிரி அவன் என்ன செய்யல, காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கல. வாசல் அடைபடுவதற்கு முன்னே அவன் கர்த்தருடைய கட்டளை கேட்டு உள்ளே போனான், அமைதியா இருந்தான், பொறுத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில வேளைகளில் கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார், ஒளித்து இரு என்று கட்டளை கொடுக்கிறார். அப்ப நாம அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. எலியா வல்லமை உள்ள தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொன்னான். என் வார்த்தையின்படி அல்லாமல் 3.5 வருடங்களுக்கு வானத்திலிருந்து மழையும் பெய்யாது, பனியும் வராதுன்னு சொன்னான். சொல்லிட்டு கர்த்தர் சொன்னா, இப்ப கேரி தாற்றண்டையில போய் நீ என்ன பண்ணிக்கிட்டு, ஒளித்து கொண்டிரு. அல்லேலூயா. நீ வல்லமையாய் முழங்கினாய், சரிதான். என்னுடைய வார்த்தை ஆகாபுக்கு தைரியமாய் கொடுத்தாய், நான் தான் உன்னை அனுப்பினேன் அந்த வார்த்தையை தந்து. ஆனாலும் இப்ப நீ போய் என்ன செய்யணும், ஒளித்து கொண்டிரு. அல்லேலூயா. கர்த்தர் சில வேளை நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்க விரும்புகிறார். அப்ப நம்மளை நம்ம போய் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு இருக்க கூடாது, நம்மை வெளிப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. விவேகத்தோடு கர்த்தர் அவருடைய சினம் கடந்து போக மட்டும், அவருடைய கிரியைகள் சில முக்கிய கிரியைகள் செய்து முடிக்க மட்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பஸ்கா இரவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். நீங்கள் நான் சொன்னது போல பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் பூசிவிட்டு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து நீங்கள் அமைதியாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கார தூதன் வரும்பொழுது அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகளுக்குள் புகுந்து விடுவான், அப்பொழுது தலைப்புள்ளை சங்காரம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம், ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள போகாத. இவன் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் நிக்காமல் வெளியே நடமாடி கொண்டிருக்க கூடாது, ரத்தம் பூசப்படாத ஒரு வீட்டுக்குள்ள போய் பேசிக் கொண்டு இருக்க கூடாது, ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுவான். நீ இருக்க வேண்டிய இடம் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு உள்ளே நீ உட்காரு, கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்காரு, வெளியே வராத. அல்லேலூயா. கர்த்தருடைய சினம் எகிப்தை அழிக்க போகிறது, எகிப்துடைய தலைச்சன்களை அழிக்க போகிறது. அதுல நீ அகப்பட்டு கொள்ளாம நீ சொல்றதை கேட்டு அறை வீட்டுக்குள்ள என்ன செய்துகொள், உட்கார்ந்துகொள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளில் தேவ கோபம் உண்டாகும், தேசத்தில் உண்டாகிற தேவ கோபம்,
பொல்லாதவர்கள் மேல் உண்டாகிற தேவ கோபம் அதிலோடு சேர்த்து நாமும் வாரிக்கொள்ளப்படாதபடி கர்த்தர் அறை வீட்டுக்குள் போய் என்ன செய்ய சொல்லுகிறாரு? ஒளிந்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஞானி ஆபத்தை கண்டு ஒதுங்கி கொள்ளுகிறான், பேதையோ நெடுகச் சென்று தண்டிக்கப்படுகிறான். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஞானவான்களாக ஒளித்திருக்க வேண்டிய நேரத்திலே ஒளித்திருக்கணும், ஒதுங்கி போயிருக்க வேண்டிய நேரத்துல ஒதுங்கி போயிருக்கணும். அங்க நேரா போய் பேதைய போல நேரா போய் ஆபத்துல என்ன செய்திட கூடாது, சிக்கிவிட கூடாது. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு பலவிதமான ஆபத்துகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று தேவ கோபம், இன்னொன்று பாருங்கள் பிசாசானவன். தனக்கு கொஞ்ச நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவன் மகா பயங்கரமாய் இறங்கி இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப தெரியும், உலகத்தின் காரியங்கள் அவனுக்கு தெரியும், என்னென்ன நடக்கிறது. அப்ப சீக்கிரமா இயேசு வருவார். இயேசு வருவதற்கு முன்பதாக எப்படியாவது நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்களில் ஒரு மூன்றில் ஒரு பங்கை கீழே விழத்தள்ள வேண்டும். ஆண்டவருக்காக வல்லமையா நிக்கிறவங்களை கீழே தள்ள வேண்டும். அதற்காக அதிக சீற்றத்தோடு அவன் தேவ மக்களுக்கு விரோதமாக போராட ஆரம்பித்திருக்கிறான். தேவ பிள்ளைகள், தேவ பக்தியா இருக்கக்கூடியவர்கள் நிலை நிற்க முடியாத அளவுக்கு பலவித போராட்டங்களை வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக சத்துரு தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எப்படியாவது நிலை குலைய செய்ய வேண்டும். இவனை பரிசுத்த பாதையிலிருந்து தவற பண்ண வேண்டும். இவனை கர்த்தருடைய வசனத்தின் சத்தியத்தில் நிலை நிற்க விடாதபடி இவனை அலைக்கழித்து தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மிக மிக பயங்கரமான கோபத்தோடு அவன் இறங்கி இருக்கிறான். ஆமென். இந்த சத்துருடைய சீற்றங்களுக்கும் நாம் விலகி பாதுகாக்கப்பட கர்த்தருக்குள் நாம் மறைந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு பஸ்கா ரத்தத்துக்குள்ளே அந்த இஸ்ரவேலர்கள் நின்றது போல நாமும் இயேசுவின் ரத்தத்துக்குள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு பாதுகாவல் நமக்கு மிக முக்கியமான தேவை. இந்த முழு பாதுகாவலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமானது ஜபம். அல்லேலூயா. மிக முக்கியமானது என்ன? ஜபம். இயேசுவோடு உள்ள தொடர்பு, இயேசு மூலம் பிதாவோடு உள்ள தொடர்பு, இந்த உறவு நன்றா இருக்கும் பொழுது சத்துரு ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த உறவு நன்றா இருந்தால் அவர் கோபம் நம்ம மேல வர்றதுக்கு இடமே இல்லை. தேவ கோபம் என்கிற அக்கினியும் வராது. சத்துருடைய அக்கினிக்கும் நாம் விலக்கி என்ன செய்யப்படுவோம்? பாதுகாக்கப்படுவோம். மனுஷர்களால் வருகிற சகல தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவோம் நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள், ஆனால் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டால். இது தேவ பிள்ளைக்குள்ள வாக்கு தத்துவம். சோ தேவ கோபமோ சத்ருவின் சீற்றமோ மனுஷனுடைய சூழ்ச்சியோ எந்த ஒரு போராட்டத்திலும் விழாமல் நிற்க வேண்டும் என்றால் நமக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தரோடு உள்ள சரியான உறவு வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Praise the Lord. Hallelujah. இது தனி ஜெபத்தை குறிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கணும், உன் கதவை பூட்ட வேண்டும், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த தனி ஜபம் என்று சொல்லுவது மிக சிறப்பானது. சிலர் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு வெளியே சத்தமா ஜபம் பண்ணக்கூடாது, இந்த பெந்தவிசுக்காரர் ரொம்ப சத்தம் போட்டு ஜபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படியோ அந்த ஒரு வசனம் கண்டலப்பட்டிருக்கும் போல இருக்கு. ஆனா ஜபத்தை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. இயேசு மகா சத்தமாய் வேண்டிக் கொண்டார், ஜபம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வசனம் அவங்க கண்ணில் என்ன செய்யறதில்லை, படுறதில்லை. இயேசு சத்தமாக ஜபம் பண்ணார், உரத்த சத்தமாய். அல்லேலூயா. அவர் சத்தமா ஜபிக்க வேண்டிய நேரம் உண்டு, பப்ளிக்கா வந்து சபை கூடி உட்கார்ந்து ஜபிக்க வேண்டிய நேரம் உண்டு, 4-5 பேரா கூடி உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. தானியேல் ஜெபித்தார், எசேக்கியா ராஜா எசாயாவை கூப்பிட்டு ஜெபித்தார், இயேசு பேதுரு யோவான் யாக்கோப கூட வச்சு விழித்திருக்கும்படி சொன்னார். இப்படி ஜெபங்கள் நிறைய இருக்குது. ஆனா இந்த வார்த்தை பர்சனல் பிரேயரை குறித்து சொல்லுது. அல்லேலூயா.
நீங்க பல்வேறு ஜபங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு அடுத்த மனுஷன் அறியாதபடி அந்தரங்கத்திலே இருக்கிற பிதாவை நோக்கி நீ வெளியே தெரியாமல் உனக்கும் தேவனுக்குமான அந்த உறவை நீ வைத்து ஆண்டவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இந்த தனி ஜபம் முழு வாழ்க்கைக்கும் பெரிய பாதுகாவலை கொண்டு வரும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே தனி ஜபம் இருக்கிறது? அது நாங்க குடும்பமாக ஜபிக்கிறோம், நல்லது. நான் சபையில ஜபத்துல போய் பங்கேற்படுகிறேன், நல்லது. ஆனா அதெல்லாம் இருக்கும் பொழுதும் தனி ஜபம் உண்டா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் துணிக்கிறதா? உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு சரியா இருக்கிறதா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜபிக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நீங்க குடியிருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரோடு இந்த தனி ஜபத்தின் மூலம் ஒரு நல் உறவை வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. யாருக்கு இது இல்லையோ அதை பழகி கொள்ள வேண்டும். அது முழு வாழ்க்கையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான காரியம். அல்லேலூயா. ஐந்தாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, சிலர் வேண்டும்னே விளம்பரத்துக்காக என்ன பண்றாங்களா, ஜோம் பண்றாங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் பப்ளிக்கா தன்னை ஜபிக்கிறவனாய் காட்டிக்கொள்வார்கள். நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் என்று பீத்திக் கொள்வார்கள். ஜபிக்கிறதுக்கு பெரிய விளம்பரங்களை செய்து கொள்வார்கள். ஆண்டவர் சொன்னார், அதுதான் உனக்கு பலன். நீ விளம்பரத்தை தேடுனா உனக்கு என்ன கிடைச்சது? விளம்பரம் கிடைச்சது. நீ ஜபிக்கிறவன் என்று சமுதாயத்தில் அறியப்பட விரும்பினாய், அது உனக்கு கிடைத்து, அதான் உனக்கு பலன். ஆனால் உண்மையாய் நீ பலன் பெறணும்னா நீ என்ன செய்யணும்? தனியா போய் உட்கார்ந்து நல்லா ஜோம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் ஜபித்தது யாருக்கும் தெரியாது, ஆனா உன் வாழ்க்கையின் மேல் இறங்குகிற ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நீ அந்தரங்கத்திலே ஆண்டவரோடு ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தது யாருக்கும் தெரியாது, ஆனா உன் வாழ்க்கை வளர்ந்து உயர்ந்து வருகிறதை பார்க்கும் பொழுது அது அநேகருடைய கண்களுக்கு உன் சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. சோ இதுதான் அந்த ஒரு பெரிய விசேஷமான ஒரு பாதுகாவல். நாம் கர்த்தருக்குள் நிலை நின்று வளர வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஜபம் வேண்டும். இன்னொன்று, நாம் அந்த அறை வீட்டுக்குள் இருந்து தனியாய் ஆண்டவரோடு ஜோமனும் பொழுதும் இன்னொரு காரியத்தை சொல்றார். ஏழாம் வசனத்துல, நீங்கள் ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று பிதாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ போய் வீண் வார்த்தை அலப்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிக வசனிப்பு, அதிக வசனிப்பு. சிலெல்லாம் பாருங்க, ஜபத்துக்கே ஒரு ஒரு தனி இலக்கணம் வச்சிருப்பார்கள் போல, அப்படியே சொற்பொழி வாற்றுகிற மாதிரி பண்ணுவாங்க, கேட்கவே நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்ல, தனி ஜபத்துல அதெல்லாம் வேண்டாப்பா, உள்ளத்தை திறந்து ஜோம் பண்ணு. அல்லேலூயா. உள்ளத்தை திறந்து ஜோம் பண்ணுன்றாரு. அதே வேளையில இன்னொரு பக்கம் சொல்றாரு, நீ வந்து என்ன செய்யாத, மற்றவர்களை போல அலப்பி கொண்டிருக்காதேங்கிறார். அலப்பி கொண்டிருக்காத. சிலருக்கு ஒரு பிளானே இருக்காது, கண்டபடி என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணாத. அதே வேளையில அதிக வசனிப்பும் பண்ணாத, நீ கருத்தாய் ஜபம் பண்ணு. அல்லேலூயா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், அவன் எப்படி ஜபம் பண்ணானா? கருத்தாய் ஜபம் பண்ணான். அல்லேலூயா. நான் என்ன ஆண்டவர்ட்ட கேட்கிறேன்னு என் உள்ளத்துக்கு தெரியணும், அப்படி கருத்தா ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீணா போட்டு என்னதோ பண்ணி கொண்டிருக்க கூடாது. ஒன்றில் கருத்தா ஜபம் பண்ணு, இல்லைன்னா ஆவியிலே ஜபம் பண்ணு. ரெண்டு ஜபம் இருக்கு இல்லையா? பவுல் சொன்னார், நான் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணுவேன், அதே நேரத்தில் ஆவியோடும் என்ன செய்வேன், விண்ணப்பம் பண்ணுவேன். இந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்றது வேற, அலப்புகிறது வேற. புரிஞ்சாச்சா?
சிலர் அலப்பிட்டே இருப்பார்கள், நினைக்கிறது நான் ஆவியில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. அப்படி இல்லை, அலப்புறது வேற, அது நம்ம மாம்சத்திலிருந்து வரக்கூடியது, அது நம்ம சிந்தனையிலிருந்து வரக்கூடியது, அதுக்கு ஒரு லைனே இருக்காது, அது பாட்டுக்கு அலப்பிக்கிட்டே இருக்கும். என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, என்ன கேட்கிறேன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படி அலப்பி கொண்டிருக்காத, அதிக வசனிப்பை இவனுடைய ஞானத்தை எல்லாம் நீ அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்காத. அவர் உன்னை விட மகா பெரிய ஞானி. அல்லேலூயா. நீ வாய் திறந்து சொல்லுக்கு முன்னால உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், அவர்கிட்ட போய் நீ பேசுகிறாய். அதனால அவர்கிட்ட போய் விளக்கம் விளக்கம் விளக்கமா கொடுத்துட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அல்லேலூயா. சில வேளை பப்ளிக்ல ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் விளக்கம் கொடுப்போம், எதுக்கு, எல்லாரும் வருமானப்படணுமே. இப்ப பப்ளிக்ல நின்றுட்டு நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு வருமானப்பட முடியாது. சில வார்த்தைகளை நான் சொன்னா தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நான் எதுக்கு ஜெபம் பண்றேனோ அந்த பாயிண்டோட நீங்க இணைய முடியும். ஆனா தனி ஜெபத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அலப்புகிறவர்களா இருக்காதீங்க, அதிக வசனிப்பு பேசுறவங்களா இருக்காதீங்க. உள்ளத்திலிருந்து பேசுங்க, கருத்தா பேசுங்க, அல்லது பரிசுத்த ஆவிக்குள் பேசுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபம் கத்தர் நம்மிடத்திலே இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபத்திலே நாம் பழகி ஆக வேண்டும். பழகும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக மாறும். தினந்தோறும் கர்த்தரிடத்திலே பேசுகிறோம், கர்த்தரும் நம்மோடு பேசுகிறார், அவர் கோபப்படுறதுக்கு எந்த இடமும் அங்க வராது. அல்லேலூயா. சாத்தானுடைய சீற்றத்துக்கு அங்க இடம் அவர் கொடுக்க மாட்டார், மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சோ இது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிறைய பாதுகாவல்களை வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். அந்த அனைத்து பாதுகாவல்களை அவர் நமக்கு தருகிறார். ஆமென். ஆனா என்ன, நாம கர்த்தரோடு என்ன செய்யணும், இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருடைய வழியில நம்ம சென்று கொண்டே இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் முழு பாதுகாவலை நமக்கு நிச்சயமாய் தருவார். உங்களுக்கு தெரியும், ஒரு விஐபி வருகிறார்னு சொன்னா அவர் எங்க வருவார், எங்க தங்குவார், எந்த வழியில, எந்த ரூட்ல வந்து எந்த ரூட்ல திரும்பி போவார், எல்லாமே இந்த அதற்குரிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, பிளான் பண்ணிடுறாங்க, அதை அந்த விஐபிட்ட கொடுத்து ஒப்புதல் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இவங்களுக்கு தெரியும் இந்த வண்டி இத்தனை மணிக்கு இங்கே வரும், இப்படி இப்படி போவார்னு சொல்லி. உடனே பாருங்க, கரெக்டாக டிராஃபிக் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு தடை இல்லாமல் ஒழுங்கு பண்ணிக்கிறாங்க. வேற முக்கியமான விஐபின்னா எங்கேயாவது தீவிரவாதி அவருக்கு தீமை செய்யறதுக்கு பிளான் பண்ணுறானான்னு சொல்லி அந்த அளவுக்கு பாதுகாவல் கொடுக்குறாங்க. பாதுகாவல் கொடுத்து அந்த வழியில் அவர் போகிறார். இதே மாதிரி கர்த்தர் நமக்கு முழு பாதுகாவல் தருகிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல அவர் காட்டும் வழியில் நாம் செல்லணும். ஆமென். அவர் நமக்கு வகுத்த வழியில நாம என்ன செய்யணும், போகணும். தேவ சித்தத்துல நாம நடக்கணும், அவருடைய பிரியத்துக்குள்ள நாம நிக்கணும். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆபத்து வராம அழகா பாதுகாப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் மைக் செட் பண்ணுவீங்களா, தொண்டை கொஞ்சம் பிடிக்குது, கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய வழி கர்த்தருக்கு உண்பதாக உத்தமமா இருக்கணும், கர்த்தர் வகுத்த வழியில நாம போகணும். அப்படின்னா அவர் பைபிள்ல சொல்லியிருக்க அத்தனை பாதுகாவலை நமக்கு கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்கு ஒரு வழியை தெரிஞ்சு கொண்டு போனா, இப்ப நான் சொன்ன இந்த விஐபிக்கு நல்ல பாதுகாவல் வச்சிருப்பாங்க, திடீர்னு அவர் சொல்ற வண்டியை லெப்ட்ல விடுங்கிறார், அந்த இது வந்து திட்டமிடாத பாதை, ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவர் சொன்னா இவன் என்ன செய்வான், வண்டியை திருப்பிடுவான், அதிகாரம் இருக்கு, ஆனா பாதுகாவல் அங்க கிடையாது. இதுதான் நிலைமை. சோ நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை திருப்பி கொண்டு போகலாம், நம்ம இஷ்டம் செய்வதற்கு நம்ம திருப்பி கொள்ளலாம், ஆனா அங்கே கர்த்தர் பாதுகாக்க இருக்க மாட்டார். அவர் சொன்ன பாதுகாவல்கள் அங்கே இருக்காது. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து நிறைந்த உலகம், எப்பொழுது எப்பொழுது என்று மனுஷர்கள் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது தீமை செய்யலாம் என்று பிசாசு காத்திருக்கிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு இருந்து தேவ சித்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் எதை வச்சிருக்கிறார், கொடுக்கல் வாங்கல என்ன காரியம், இதிலெல்லாம் கூட ரொம்ப கவனிங்க. சிலர் எல்லாம் ஒரு சொத்தை வாங்கினதுல இருந்து அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கிறது, அப்புறம் அவங்க கண்ட்ரோலே இல்லாம போயிருக்கு. ஒரு 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 இடத்துல போய் கம்பெனி வைக்க ஆரம்பிச்சு, அதை கூட்டு வைக்க ஆரம்பிச்சது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஃபெலோஷிப் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து பெரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்துல போய் நம்ம இணையக்கூடாது, நம்ம அங்க போய் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பயம், தேவ பயம் தேவை. ஒரு புதிய காரியம் வருதா, கொஞ்சம் கூட கொடுங்களேன் ஃபீட்பேக்.
பாருங்கள், எந்த ஒரு காரியத்திலே நமக்கு ஒரு புதிய காரியம் செய்யும் பொழுது கட்டாயம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்கள், இந்த கவனிக்கிற ஒரு தன்மை இருக்கும் என்றால் கண்டிப்பா கர்த்தரும் உதவி செய்வார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை எப்படின்னா, தன் மனசுல இருக்கிறதான் செய்வாங்க, அதுக்கு ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இதுக்கு உதவி செய்யும், இதுக்கு உதவி செய்யும். இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. அது மிக தவறான ஒரு விஷயம். அல்லேலூயா. தன் பெற்ற வல்லமையான அபிஷேகத்தை தன் சித்தத்துக்கு பயன்படுத்துவார்கள், தனக்கு கிடைத்த வேத அறிவையும் விசுவாசத்தையும் தன்னிஷ்டத்துக்கு பயன்படுத்துவார்கள். இப்படி நமக்கு கிடைத்த தெய்வீக பொக்கிஷங்களை நாம் செய்ய நினைத்ததை செய்வதற்கு நாம பயன்படுத்தணும்னா, இளையகுமாரனாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இளையகுமாரன் என்ன கேட்கிறான், எனக்குள்ளதை எனக்கு தாரும், ஆனா நான் என் இஷ்டம் செய்ய போறேன், அப்படித்தானே? அப்போ எனக்கு ஆண்டவர் தந்த அபிஷேகம், எனக்கு ஆண்டவர் தந்த விசுவாசம் எதுக்கு தந்தார்? அவருடைய சித்தம் செய்து அவருடைய சமூகத்தை அடைவதற்காக தந்தார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது அந்த உலகத்துல நம்ம செய்து அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அந்த கிருபை வரங்களை நமக்கு தந்தார். ஆனா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஏன் இஷ்டம் செய்வேன்னா, யூ ஆர் மிஸ் யூசிங் காட்ஸ் ட்ரெஷர்ஸ். ஆண்டவருடைய பொக்கிஷங்களை நீ தவறாக பயன்படுத்துகிறாய். அதான் இளையகுமாரன் செய்தது. அவனுக்கு நியமிக்கப்பட்டது தான், ஆனா கொண்டு போய் தவறா பயன்படுத்தி அழித்து முடித்தான். அந்த நிலைமைக்கு யாரும் போகக்கூடாது. எவ்வளவு வல்லமையானவர்களா இருந்தாலும் தேவ சித்தத்தை தான் செய்யணும். அல்லேலூயா. எனக்கு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு என்று நான் அங்க போனா அது வாய்க்கும், இங்க போனா அது வாய்க்கும், அப்படி அல்ல. உனக்கு கர்த்தர் என்ன ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார், உன்னிடத்திலே கர்த்தர் என்ன விரும்புகிறார், உன் குடும்பத்தை பற்றி தேவ திட்டம் என்ன, உன்னுடைய சொத்து சுகங்களை பற்றி கர்த்தருடைய திட்டம் என்ன, உன்னுடைய வேலையை பற்றி கர்த்தருடைய திட்டம் என்ன, இதை குறித்த ஒரு மனசு, ஆண்டவருடைய சித்தம் நடக்கணுமே என்கிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. அது இருக்கும் பொழுது கர்த்தர் விசேஷமாக பாதுகாப்பார். சங்கீதம் 91 மட்டும் எத்தனை பாதுகாவல்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பைபிள் முழுசும் படிக்க போனா நிறைய இருக்கு, ஆனா எனக்கு எப்பொழுதும் அது ஒரு சந்தோஷம், சங்கீதம் 91 நினைப்பூட்டுவது. நீங்களும் அநேக ராத்திரி குடும்ப ஜெபத்துல இதான் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு யாத்திரை புறப்பட்டாலும் உடனே சங்கீதம் 91 தான் புரட்டுறது வழக்கம். பாருங்கள், இந்த பாதுகாவல் பட்டியலே போட்டிருக்கார் பாருங்கள். 1 உன்னதமானவரின் மறைவு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய பாதுகாவல், என்ன பாதுகாவல்? த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, உன்னதமான தேவனுடைய மறைவு. அதாவது சீக்ரெட் பிளேஸ், அந்தரங்க இடம், வேற யாருக்கும் தெரியாத, பிசாசும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அழகான மறைவிடத்தை உன்னதமான உயர்ந்த தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில சமயங்களில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம வந்து நம்ம போற வழியில நம்ம தீமை செய்யணும்னு ரெடியா இருப்பாங்க, ஆனா அவங்க கண்களுக்கு நம்ம பட மாட்டோம். இந்த அனுபவம் உண்டாயிருக்கா? எனக்கு ஒரு சில தடவை உண்டாயிருக்கு. ஆச்சரியமா இருக்கும், இன்னார் இன்னார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் தகவல் கிடைக்கும். ஆனால் பாருங்க, நம்ம போகும் பொழுது அவங்க சும்மா நிற்பாங்க, இல்லைன்னா அவங்க வேற எங்கேயாவது வேற காரியத்தில் இருப்பாங்க. கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியம். சிலர் நம்ம தீமை செய்யணும் ரெடியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கண்களுக்கு மறைச்சிருவார். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம், உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் கண்ணு திறந்து தான் இருக்கும். அவனா நம்மளை அவன் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அல்லேலூயா. இப்படி போனாங்களா, இப்படி வந்தாங்களான்னு கேட்பான், அவனுக்கு தெரியாது. இதுதான் உன்னதமானவுடைய மறைவு. அல்லேலூயா. இது போல நிறைய விஷயங்களில ஆண்டவர் தன்னுடைய மறைவுக்குள் வைத்து காக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்மாவை கூட கர்த்தர் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இடத்தில் வைத்து அந்த நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ ஆவி ஆத்மா சரீரம் முழுவதற்கும் இந்த உலகத்துல இல்லாத ஒரு பெரிய பாதுகாவல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதுதான் உன்னதமானவுடைய மறைவு. ஆமென். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க மனசுல பதிச்சுக்கிடணும், அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
வெளியே போகும்பொழுது வரும்பொழுது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்பொழுது ஆபத்துகள் நிறைந்த இடத்துல போகும்பொழுதெல்லாம் இந்த வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. உன்னதமானவருடையின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென். ஒரு சாதா மரத்தின் நிழலே நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா. வெயில் காலத்துல ஒரு கடுமையான வெயில் நிறைந்த இடத்துல போகும்பொழுது ஒரு மரம் கிடைத்தால் அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் நின்னாலே அதனுடைய நிழலே நமக்கு எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கு. அப்போ ஒரு மரத்தின் நிழலே அப்படி இருக்கும் என்றால் இந்த சர்வ வல்லவருடைய நிழல் எப்படிப்பட்ட நிழல்? கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க, வேற யாரும் கேட்டாம இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், சர்வ வல்லவருடைய நிழல் எத்தனை மகிமையானது. ஆமென். அல்லேலூயா. சோ இதெல்லாம் பாருங்க, பிசாசினுடைய சீற்றம் இறங்கும் பொழுது வெயில் போல கடுமையாய் உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் அதெல்லாம் செய்ய வல்லது. அடுத்தது மூன்றாவது, நான்காம் வசனத்துல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுகள், கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் அனைத்து பாதுகாக்கிறது போல நம்முடைய தேவனும் சில வேளை இந்த மாதிரி ஆபத்து வரும்பொழுது சிறகுக்குள்ள வச்சு என்ன செஞ்சுக்கிடுவாரு, பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஆனா எல்லா விஷயத்திலையும் கண்டிஷன் இருக்கு, நீ சிறகுக்குள்ள வரணும். ஒரு கோழி குஞ்சு சொன்னா கேட்காம தாய் ஒரு அபய குரல் எழுப்போம், ஆனா அந்த அபய குரல் எழுப்பும் பொழுதும் இது என்ன செய்யாது, கண்டுக்காம எங்கேயாவது நின்றுச்சுன்னா அதுக்கு பாதுகாவல் கிடையாது. அது சத்தம் போட்டுட்டு ரெண்டு சிறகுகளை தூக்கும் போது ஓடி போய் என்ன செய்யணும், உள்ள போயிடணும். அதுதான் முக்கியம். ஸோ ஆண்டவர் சத்தம் கேட்கறது, ஆண்டவர் சித்தம் செய்யறது, கர்த்தர் வைத்த வழியில நடக்கிறது என்பது மிக மிக கீ பாயிண்ட்ஸ். அதுலதான் முழு பாதுகாவலுமே இருக்கின்றது. ஆகவே கர்த்தருடைய சிறகுகள், அதே வசனத்துல பாருங்க, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற வேதத்தில் எழுதி தந்திருக்கிற சத்தியம், இந்த சத்தியத்தை படிக்க படிக்க, இந்த சத்தியத்துக்கு கீழ்படிய கீழ்படிய, அதுவே நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல். ஆமென். பெரிய பாதுகாவல். நம்ம இந்த சத்தியத்தை அறிய அறி, இப்பவும் ஒரு சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, நம்மை பாதுகாக்கக்கூடிய சத்தியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நம்ம அறிஞ்சு இதை நம்ம மனசுக்குள்ள நல்லா வச்சுட்டு கேடகத்தை போல ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இல்லை இல்லை இது என்ன ஒன்றும் செய்யாது, நான் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறேன், அதான் அந்த கேடகத்தை தூக்கி பிடிக்கிறது. விசுவாசமாகிய கேடகம் அதுதான். நம்ம அறிந்த சத்தியத்தை, அந்த சத்தியம் தான் நம்ம கேடகமாக மாறுது. அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் அது விசுவாசமாகிய கேடகமாக நிற்குது. ஆனால் அந்த கேடகத்தை நாம் தான் எடுத்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும். கேடகத்தை கையில் தந்திருக்கும்போது வீட்டில் வச்சுட்டு போனா அது பிரயோஜனப்படாது. கேடகத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த அம்பு வர்ற இடத்துல அதை கரெக்டா காட்டி பாதுகாக்காவிட்டா அது என்ன செய்யாது, கையில இருந்தும் பிரயோஜனப்படாது. அதனால அந்த விசுவாசம் என்பது இந்த வசனத்தை அறிகிற அறிவிலிருந்து, சத்தியத்தை அறிகிற அறிவிலிருந்து வருகிறது. இந்த விசுவாசமாகிய கேடகத்தை, சத்தியம் என்கிற கேடகத்தை கரெக்டா எடுத்து எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதனாலதான் நல்ல வசனம் படிக்கணும். வசனத்துல நம்ம வாழ்க்கைக்கு உள்ள காரியத்தை மனசுல என்ன செய்யணும், நல்லா பதித்து கொள்ளணும். இப்படி பதித்து கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. ஆவியானவர் நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். எதை விசுவாசிக்கிறோமோ அதை என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10 சொல்லியிருக்கு. அப்ப நமக்கு இருதயத்துல நம்ம விசுவாசித்தா கர்த்தர் அதை ஆம் இவனுக்கு அது நீதி என்று கருதுவார். ஆனா எப்ப அது கிரியையாய் வெளிப்படும் என்றால் வாயினால என்ன செய்யணுமா, அறிக்கை பண்ணணும். இந்த அறிக்கையில் குறைவுபடக்கூடாது. தேவ பிள்ளைகள் நல்ல அறிக்கைகள், விசுவாச அறிக்கைகளை எப்பொழுதும் செய்கிறவர்களாய் இருக்கணும். வாயை திறந்து அதை அறிக்கை பண்ணும் பொழுதுதான் சத்துரு தோற்று ஓடுவான். அல்லேலூயா. இயேசு தன்னை சோதிக்க வந்த பிசாசினிடத்திலே வசனத்தை சொல்லி துரத்தினார். அல்லேலூயா. சோ இந்த அறிக்கைகள் எப்பொழுதும் நமக்கு மிகவும் தேவையாக காணப்படுது. மறைவிடம், நிழல்,
சிறகு சத்தியம். அடுத்து 11 வசனத்துல பார்க்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. தூதர்கள், கண்ணுக்கு தெரியாத அந்த பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை ஏராளமாக கர்த்தருந்த உலகத்தில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த பாதுகாவலை வைத்திருக்கிறார், வைத்து மிக மிக அழகாக பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாத்திரைகள் போகும் பொழுதெல்லாம் ஜெபித்து புறப்படுங்கள், கர்த்தர் பாதுகாவலை தூதர்களை கொண்டு கட்டளையிடுவார். அல்லேலூயா. சிலவளை சொல்லுவோம், ஜஸ்ட் மிஸ் ஆச்சு, அப்படியே இடிச்சு தள்ளி இருக்க பார்த்தான். நம்ம மயிரிழையில் என்ன செய்தோம், உயிர் தப்பினோம். நீங்கள் மயிரிழையில் உயிர் தப்பினது எதனால? ஒரு தூதன் அங்கே வந்தான். அல்லேலூயா. ஒரு தூதனை கர்த்தர் அங்கே என்ன பண்ணாரு, அனுப்பினார். ஆனா நம்ம இப்படி சொல்ல மாட்டோம், நம்ம பழைய பழக்கத்தை தான் சொல்லுவோம், எப்படியோ தப்பிட்டோம், மயிரிழையில தப்பிட்டோம், ஜஸ்ட் மிஸ் பாருங்க. அப்ப இதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லி பழகலாம், கர்த்தர் தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அதான் உண்மை. ஆனா உலகத்தார் தெரியாம ஏதாவது சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில இப்படி எத்தனை சம்பவங்கள். ஆமென். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கர்த்தர் தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன செய்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், இன்னும் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதே போல பாருங்கள், நம்முடைய உலக பயணங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துக்குமே கர்த்தர் இதே மாதிரி தூதர்களை விட்டு மிக அருமையாக பாதுகாத்து கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வசனத்திலே சொல்லி இருக்கு, 1 பேதுரு 2:5 வாசிங்க. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் இப்போ இனி இயேசுவின் வருகையிலே வெளிப்பட இருக்கிற ரட்சிப்பு, அது என்ன ரட்சிப்பு, சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பயணம் மேற்கொண்டு இருக்கின்றோம். அந்த பயணம் எப்பொழுது வெற்றியாக முடிய போறதுன்னா, நமக்கு அந்த ரட்சிப்பு வெளிப்படும் போது, அதாவது இயேசுவின் வருகையிலே நாம் சரீரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படும் பொழுது நடக்கும். அப்ப அந்த பாதையிலே என்ன நடக்கிறது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. யூ ஆர் கேரிசன்ட் பை த பவர் ஆஃப் காட், பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். கேரிசன்ட்னா என்னன்னா, நீங்க சில முக்கியமான விஐபிகள் மேடையில பேசும் பொழுது பார்ப்பீங்க, அவர் ஆடியன்ஸை பார்த்து பேசிட்டு இருப்பாரு, அவரை சுத்தி 4 கருப்பு சட்டை போட்டவங்க துப்பாக்கியும் கையில வச்சுட்டு அங்க இங்கேயுமா பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். நம்ம திடீர்னு பார்த்தா, இது என்னடா அந்த ஆள் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கா, இவன் அங்க எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, அவன் அங்கெங்கேயும் பாக்குறதா அவனுடைய வேலை. எதுக்கு, இந்த ஆளுக்கு ஒரு தீமை வரக்கூடாதுன்னு அவன் என்ன பண்றான், கேரிசன் பண்ணி இருக்கான், அவரை சுத்தி நிக்கிறான், அவரை சுத்தி நிக்கிறான். அதான் கேரிசன்ட். அப்படியே கேரிசன் பண்ணி நின்று ஒன்னும் இடையில வந்துடக்கூடாது, அவருக்கு தீமை வரக்கூடாதுன்னு பாக்குறாப்புல. அல்லேலூயா. சிலவேளை பெரிய விஐபிகள் கார்ல இருந்து இறங்கி கிரவுடுக்குள்ள போயிருவார்கள், இந்த ஆளுகள் படுற பாடம் பார்க்கணும், அங்க ஓடி போய் அங்க ஒரு சுவர் மாதிரி சுற்றி நின்று பாதுகாவல் கொடுக்க முயற்சிப்பார்கள். இதான் இவங்க வேலை. அப்போ வி ஆர் கேரிசன் பை த பவர் ஆஃப் காட் என்று சொன்னால், இந்த தேவ தூதர்களை விட்டு நம்மளை என்ன செய்யறாராம், சுற்றிலும் நிறுத்தி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எங்கே நம்ம ஆத்மாவை, நம்முடைய ஆத்மாவை பிசாசு கொள்ளை கொண்டு போகாதபடி, உலகம் நம்மை நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி நஷ்டப்படுத்தி போடாதபடி, மாம்சத்தினால் இந்த ஆத்மா கரைப்பட்டு தன்னுடைய ஓட்டத்தை இழந்து போகாதபடி, அந்த பரலோகத்தில் இருக்கிற வாடாத நித்திய மகிமை உள்ள சுதந்திரத்தை அடைவதற்காக, இந்த ஆவிக்குரிய பயணம் வெற்றியாய் முன் செல்வதற்காக, வி ஆர் கேரிசன்ட் பை த பவர் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவன பலத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ தூதர்களுடைய பணிவிடை மிக விசேஷமானது. நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சிந்தனைக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் எல்லாவற்றுக்கும் பாதுகாவல் கொடுக்க அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ தூதர்களின் பாதுகாவல். அடுத்து 14 வசனம், சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில்
வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இப்போ எத்தனை பார்த்தோம், உன்னதமானவரின் மறைவு, ரெண்டாவது சர்வவல்லுடைய நிழல், மூன்றாவது அவருடைய சிறகு, அடுத்தது அவருடைய சத்தியம், ஐந்தாவது தூதர்கள், ஆறாவது என்னது, இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு பெரிய அடைக்கலம், பாதுகாவல் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பைபிள்ல கர்த்தருடைய நாமங்கள் நிறைய சொல்லி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாமத்துக்கு பின்னால பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இப்ப ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு யெகோவா ஈரே அப்படின்னு பெயர் போடுறான். அப்ப யெகோவா ஈரே அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, அது கர்த்த நம்முடைய தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அப்ப அந்த நாமத்தை நாம் அறியும் பொழுது, நமக்கு இல்லாமைகள் வரும் பொழுது, கஷ்டகாலங்கள் வரும் பொழுது, நமக்கு அது ஒரு பெரிய அடைக்கலம். நம்ம அடுத்தாள்கிட்ட போய் கை நீட்ட போக மாட்டோம், ஐயோ என்று தலையில கவிச்சுட்டு உட்கார மாட்டோம். என் ஆண்டவர் யெகோவா ஈரே, நாங்கள் அவருக்கு காத்திருந்தால் அவர் குறித்த வேளையில் எங்களை போஷிப்பார், எங்களுக்கானதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி எலியாவுக்கு அந்த பஞ்சகாலத்துல காகத்தை கொண்டும் விதவை கொண்டும் போஷித்தாரோ, தூதனை கொண்டு போஷித்தாரோ, அதே போல இந்த கர்த்தர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம கலங்கி தவிக்க மாட்டோம். நமக்கு கர்த்தருடைய நாமம் தெரியும். என்ன நாமம்? யெகோவா நிசி. அல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய ஜெயக்கொடி. அப்ப இந்த ஒவ்வொரு நாமத்தை நாம சொல்லும் பொழுது அதிலே நமக்கு பாதுகாவலும் அடைக்கலமும் நிறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏழாவதாக 15 வசனம் வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். அல்லேலூயா. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அது ஏழாவது பாதுகாவல் யாரு? அவரே வருவேங்கிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு ஜீவனோடு. பாருங்க, இது போல யாரா சொல்ல முடியுமா? சொந்த புருஷன் சொல்ல முடியுமா? சொந்த தகப்பன் சொல்ல முடியுமா? உனக்கு ஆபத்துனா நான் அங்கே வந்து நிப்பேன்னு சொல்ல முடியுமா? இவர் எப்படி வருவார்? முடியாதுல்ல. ஆனா கர்த்தர் அழகா சொல்றார், ஆபத்தில். அப்போ என் மகனே, என் மகளே, உனக்கு நிறைய பாதுகாவல வச்சிருக்கேன். தூதர்களுக்கு சொல்லியிருக்கேன், சத்தியமே உனக்கு பாதுகாவல் எல்லாம் தந்தாலும் உனக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆபத்துன்னு சொன்னா நானே அங்க என்ன செய்வேன்? வருவேன். இது போல யார் சொல்லி இருக்கிறார்கள்? ஒரு அல்லேலூயா கொஞ்சம் சத்தமா சொல்ல வேண்டாமா? இத விசுவாசிக்கணும், விசுவாசித்தா நடக்கும். அல்லேலூயா. ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், யாரும் வர முடியாத இடம், ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை அந்த இடத்துல காண்போம். ஆமென். நம்ம விசுவாசிக்காதபடினால் நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியாம இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாவலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு உள்ள உறவிலே பலப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் கட்டாயமாக என்ன செய்வார்? இந்த அனைத்து பாதுகாவல்களை நமக்கு தருவார். ஆமென். ஓகே, இரண்டாவதாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 141 மூன்றாவது வசனம். கர்த்தாவே, வாசிங்க. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எப்படி? என் வாய்க்கு என்ன செய்யும்? காவல் வையும். அல்லேலூயா. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை என்ன செய்து கொள்ளும்? காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4:24 பார்க்கிறோம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆமென். இப்போ ரெண்டாவது அரண் பலப்படுத்தப்பட வேண்டியது என்னன்னா, இந்த வாசல், இந்த வாசல், இந்த வாசல் கரெக்டா என்ன செய்யப்படணும்? காக்கப்படணும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்திலே பிகமோத்தை பற்றியும் அந்த மாதிரி மிருகங்களை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, அதனுடைய முகத்தின் வாசலை திறந்தால் நீ சைப்பியான்னு கேட்பாரு.
முகத்தின் வாசல்னா எது? வாய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த பெரிய மிருகம் வாயை திறந்துச்சுன்னா நீ என்ன செய்ய மாட்ட, தப்ப மாட்டாய் அப்படிங்கிறாரு. அப்ப முகத்தின் வாசலாகிய வாய், இந்த வாய் வந்து பல வேளைகளில் நம்மை தீட்டுப்படுத்துகிறது, நம்மை கர்த்தருடைய கிருபையை இழக்க பண்ணுகிறது. அதனால இந்த வாய்க்கு நல்ல ஒரு பூட்டு போட்டு கவனமாக வைக்கணும். எப்ப திறக்கணுமோ அப்ப மட்டும் என்ன செய்யணும், திறக்கணும். அல்லேலூயா. சொன்ன வீட்டுல ஒரு பாதுகாவல் அடைச்சு பாதுகாக்கணும், கதவு ஜன்னல் எல்லாம். அதான் முதல்ல நம்ம பார்த்தோம். ரெண்டாவது சுவிட்சஸ் வச்சு என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணி பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ ஆன் பண்ணணும், எப்ப ஆஃப் பண்ணணும், அதுதான் இங்க இருக்கணும். சுவிட்சி கரெக்டா இருக்கணும். இவரை முழுசும் பூட்டி வைக்க முடியாது, இவரை பூட்டி வச்சா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவரை எப்போ திறக்கணும், எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா நல்லா இருக்கும். ஏசி எல்லாம் நல்லா தான் ஓடுது, சில வேளை ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் மக்கள்லாம் குளிரில் என்ன செய்யிட்டு இருப்பார்கள், நடுங்கிட்டு இருப்பார்கள். இப்படியெல்லாம் தீமைகள் நடக்கும். அப்படினால ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக தேவை. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக கவனமாய் கையாள வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு பைபிள் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது. ஆனால் நான் வந்து சுருக்கமாகவே ஒவ்வொன்றையும் சொல்லுகிறேன். நம்முடைய நாவுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபின் நிருபத்திலே நாம் அதை படிக்கின்றோம். இந்த நாவு நினைச்சுன்னா மரணத்தை உண்டாக்கும், இந்த நாவு நினைச்சுன்னா ஜீவனை என்ன செய்திருமா உண்டாக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் முழுசும் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாவு அது பற்றி எவ்வளவு காரியம் சொல்லி இருக்கு பாருங்க. மூன்றாம் வசனத்திலே இது வந்து ஒரு கடிவாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதிரைக்கு கடிவாளம் போட்டு நடத்துறது மாதிரி இந்த நாவை என்ன செய்ய வேண்டும், கடிவாளம் போட்டு கரெக்டா நடத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாலாவது வசனம், கப்பலை சுக்கானாலே திருப்புகிறது போல இதை கரெக்டா, அந்த ரட்டர், ரட்டர் என்று சொல்லும் பொழுது அதை திருப்புகிறது. விமானத்துக்கு ஒரு பெரிய வாலுன்னு சொல்லுவோம், உயர்ந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா, அது அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், அதான் ரட்டர். அதை இந்த பக்கம் திருப்புனா விமானம் அங்கே திரும்பும், அதை இங்கே பக்கம் திருப்புனா விமானம் மறுபக்கம் திரும்பும். அப்படிதான் அது காற்றுல போகும்போது அதை திருப்புகிறது. அது இன்னும் சில காரியங்களும் கூட சேர்ந்துருக்கும். இது முக்கியமானது, ரட்டர். இதான் சுக்கான், கப்பலையும் அப்படிதான் செய்வார்கள் போல. அப்போ இந்த நாவை கரெக்டாக ஒரு பிடிச்சு நடத்தினா தான் வாழ்க்கை ஜீவனுக்கு நேராக போகும். இல்லைன்னா வாழ்க்கை எங்க போகும், மரணத்துக்கு நேராக போகும். வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு நேராக போகணும்னா அந்த நாவை கரெக்டாக என்ன பண்ணணும், சுக்கான் போல பிடிச்சு இந்த முழு கப்பலாகிய வாழ்க்கையை என்ன செய்யணும், ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பணும், ஜீவனுக்கு நேராக திருப்பணும். அல்லேலூயா. அடுத்தது ஆறாம் வசனம் சொல்லுது, நாவும் நெருப்பு, ஃபயர். நாவு ஒரு பயங்கரமான நெருப்பு. ஒரு வார்த்தை பேசினாலே ஒரு கிராமத்தையே தீ கொளுத்தி விட்டுரும். அப்படிதானே இன்னைக்கு என்ன பண்றாங்க, திடீர்னு கிராமங்கள் எல்லாம் அது ரொம்ப நடக்குது. ஒருத்தன் ஓடி வருவான், அவன் ரெண்டு மூணு சத்தம் போட்டு இந்த பாருங்க அவங்க இப்படி பண்றான் இப்படி பண்றான், அத்தனை பேரும் கையில கிடைச்சதை தூக்கிட்டு கிளம்பிடும். அப்புறம் அங்க போய் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க, எதுக்காக வந்தோன்னு கேட்பாங்க. நாவு அப்படி என்ன செஞ்சிடும், நெருப்பு மாதிரி தீயை கொளுத்தி விட்டுரும். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்தது இதனால தான். இந்த நாவு பயங்கர நெருப்பு. பாருங்க, சித்தப்பா பெரியப்பா வீடாக இருக்கும், ஊர்கள்லாம் அப்படி தானே, எல்லாம் வரிசையாக நெருங்கி ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் பேச்சில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த அம்மா காத்துக்கிட்டே இருப்பார்கள், புருஷன் வந்தோடனே அப்படியே நெருப்பை கக்குவார்கள். பாருங்க உங்க தம்பி என்ன சொன்னான்னு கேளுங்க, அப்படி பண்ணனா இப்படி பண்ணான்னா இவர் அங்கே வெட்டுத்திய வச்சிருப்பார் ரெடியா, தூக்கிட்டு போயிடுவார், கொலைபாதகம் நடத்திடுவார், முடிஞ்சு போச்சு. என்ன, நாவின் நெருப்பு. சிலர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, எனக்கும் பையன் இருக்கான் வரட்டும் பார்க்கலான்னு சொல்லி பையன் வந்தவொடனே ஊதி விட்டுருவார்கள். அவன் அக்கறம் பண்ணிட்டு அவன் போய் ஜெயிலில் கிடப்பான், பிறகு இவங்க தான் அலைவாங்க. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போக காரணம் என்னது, நாவு. அல்லேலூயா. சபைகள் உடைந்து போக காரணம் நாவு. இல்லாத பொல்லாததை பேசி நல்லா வந்துகிட்டு இருக்கிற விசுவாசியை குழப்பி அந்த குடும்பம் அப்புறம் வராது. ஒரு நாலு குடும்பம் சேர்ந்து செட்டப் ஆகி அப்படியே பிரிஞ்சு போயிடுவார்கள். என்ன விஷயம்னு பார்த்தா இந்த நாவு செய்த வேலை. அவதூறு இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோல் சொல்றது, என்ன தேவனை பண்றது,
இப்படி சபைகள் உடைந்திருக்கிறது, குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. அப்ப நாவு நெருப்பு, இந்த நாவை கவனமாய் கையாளணும். அல்லேலூயா. நம்மளும் வீட்டுக்குள்ள நெருப்பெல்லாம் கையாள்றோம். ஒரு காலத்துல விறகடுப்பு வச்சிருந்தோம், இப்ப கேஸ் ஸ்டவ்ல இருக்கிறோம். இனி எந்த ஸ்டவ்க்கு போக போறோம்னு தெரியல, நாட்கள் ஆகும் பொழுது. ஆனா தீ இருக்கு, கேஸ் ஸ்டவ்ல தீ எரியுது. ஆனா எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சிருக்கோம். அதை கேர்லெஸ் வச்சா வீட்டை என்ன செய்து போடும், கொளுத்தி போடும். அவ்வளவு கண்ட்ரோல்ல அதை வச்சிருக்கிறதுனால, கரெக்டா அதை பயன்படுத்துறதுனால அது கரெக்டா இருக்கு. இந்த நாவு பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான விஷயம். இதை கண்ட்ரோல் பண்ண விட்டா அது நம்ம ஆத்மீக ஜீவியத்தை என்ன செய்து போடும், அழிச்சு போடும். நாவும் நெருப்பு. அப்புறம் பாருங்க, எட்டாம் வசனத்துல சொல்லியிருக்கு, நாவு வந்து அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப நாவு வந்து ஆள் பார்த்தா இப்படி இருக்குது, ஆனா அது வந்து என்னது, அடங்காத பொல்லாங்கு, அடக்கவே முடியாது. அடங்காத பொல்லாங்கு உள்ளது, சாவுக்கு எதுவான விஷம் உள்ளது. எல்லாருக்கும் நாக்கம் அல்ல, சிலருடைய நாக்கு அப்படிதான் இருக்கு, ரொம்ப விஷமா இருக்குது. கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு போனாலே உங்க ஆவி கலங்கிரும். பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு இருந்த சமாதானம் போயிடும், ஒரு மாதிரி ஆயிருவிய. அப்ப அந்த ஆளுக்கு நீங்க கவனமா இருக்க, அந்த ஆளு நாக்கு சரியல்ல. ஆகவே இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கிறோம். அப்ப அது விஷம்னு தெரியுது, அது அடங்காத பொல்லாங்குள்ளன்னு தெரியுது. அப்புறம் போய் காதை கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம், அவசியம் இல்லாத வேலை, ஞானமற்ற செயல். அதை விட்டு நம்ம விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, இது மாதிரி சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீரூற்றென்றும் சொல்லி இருக்கிறது நாவை குறித்து. நாவிலிருந்து நல்ல தண்ணீர் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கசப்பானது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. சோ நாவு மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் நாவை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்க, 32 பற்கள் இருக்கிறது. 32 பற்களும் நாவை பார்த்து சொல்லிச்சான், நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை கடிச்சோம்னா நீ இல்லாம போயிருவ. அப்ப நாவு சொல்லிச்சான், சரியப்பா நான் ஒரு தகாத வார்த்தையை விட்டோம்னா உங்க 32 பேரும் என்ன பண்ணிடுவாங்க. அவ்வளவு பவர் உள்ளதாக்கு அது நாவு. ஒரு எலும்பு கிடையாது அதுக்கு, பல்ல போல ஒரு ஸ்ட்ரெங்க் அதுக்கு கிடையாது. ஆனா ஒரு அது வந்து மிஸ்யூஸ் ஆச்சுதுன்னா மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வாங்கி போனதுக்கு இதான் காரணம, இதான் காரணம். பெருமையானவைகளை பேசுகிறது. பெருமையானவைகளை பேசினா கத்துடைய கிருபை என்ன செய்து போகுது, இழந்து போகுது. அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தினாலும் வாய்க்கு காவல் வைக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த வாய்க்கு நம்ம காவல் வச்சிருந்தாலும் அதை வந்து ஒரு மாதிரி தூண்டி விட்டு திறந்து விடுறதுக்கு பிசாசு தந்திரம் செய்வான். நம்ம அப்படி பேசணும்னு விரும்ப மாட்டோம், ஆனா அவன் இரிட்டேட் பண்ணுவான், வந்து எரிச்சல் ஊட்டுவான். நாலு பேரை வச்சு என்னென்னமோ பேசுவான். அப்ப நமக்கு ஒரு தூண்டுதல் வந்துடும், ஏய் நான் யாருன்னு தெரியுமாடா, ஏன்னா இவன் இப்படி எல்லாம் ஏமன்னால வந்து பேசுறான், உன் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிறத அவன் பெருசா பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு பொறுமை இழந்துரும், நான் யார் தெரியுமாடான்னு ஆரம்பிச்சிருவோம். அதுதான் சாத்தானுக்கு வேணும். இப்படி தூண்டுவான், நிறைய தூண்டுவான். நாம இந்த இந்த பெருமை என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சமயம் நமக்கு ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழிய பயிற்சியில் இருக்கும்போது பாஸ்டர் தாமஸ் அவர்கள், பாஸ்டர் கிறிஸ்தா சாமுவேல் அவர்கள் ரெண்டு பேரும் அந்த கன்வென்ஷனில் ஸ்பீக்கர்ஸ். கடைசி நாள் பாஸ்டர் தாமஸ் அவர்கள். அப்போ நான் அவர் கூட கார் ஓட்டிட்டு போகிறது வழக்கம். அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒரு பாட்டுக்காரர், அவர் நாலு நாள் உயிரை கொடுத்து பாட்டு ஆராதனை எல்லாம் நடத்திட்டு ஃபைனல் டேல ஃபுல் ஸ்விங்கில் நிற்கிறார். அப்போ முடிக்க முடிக்க முடிக்கிற டைம் வரும்பொழுது அவருக்கு ரொம்ப ஓவர் ஸ்பீடில் நின்றுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனை தபையில் அடித்த தம்பி அவர் பியூசி பாஸ் ஆனவர் அல்லேலூயா சொல்லுவோம், இந்த தம்பி பிஏ படித்தவர் அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரையும் சொல்லி தன்னையும் சொல்லி பெருமை அடித்து விட்டுட்டார். ஆனால் பின்னால ஜிப்பா போட்டுட்டு உட்கார்றது எதுன்னா, கிறிஸ்தா சாமுவேல் பாஸ்டர் அந்த காலத்துல பிஹெச்டி படிச்சவர், அதை முடிச்சுட்டு அவர் ஜிப்பா போட்டு வந்து ஆண்டவர் வசனத்தை எடுத்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். பாஸ்டர் தாமஸ் அந்த காலத்திலே பிஏ பிடி முடிச்சு ஹெட்மாஸ்டரா இருந்தவர், அவர் இருக்கிறாரு. இவர் சொல்ற பட்டம் ஒன்றும் இவங்களுக்கு பட்டத்துக்கு எட்டல்ல.
அப்போ எனக்கு ஸ்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு வாத்தியார் இப்படி பண்ணிக்கிட்டு நடக்காரு. இப்போ அடுத்த பிரசங்கத்துக்கு எழும்பும் பொழுது நம்ம பாஸ்டர்மார் அவருக்கு என்ன செய்வார்கள்? சரியா கொடுப்பார்கள், தங்களுடைய சாட்சியை சொல்லுவார்கள், தங்களுடைய பட்டத்தை சொல்லும் போது இவர் வாயடைச்சு போய் இருப்பாரு. அப்படி காத்து காத்து இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்தா சாமுவேல் பாஸ் கொஞ்ச நேரம் பேசினார். அவர் பட்டத்தையும் சொல்லல, படிப்பையும் சொல்லல, வசனத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கு, சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதா? தாமஸ் பாஸ்டர் சொல்லுவாருன்னு பார்த்தா அவரும் எழும்பி வசனத்தை பேசாம பேசிட்டு முடிச்சிட்டார். அப்ப நினைச்சு கவனிக்கலையோ, கண்டுகொள்ளலையோ, இப்படி நினைச்சு கார் ஓட்டிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது திடீர்னு பாஸ்டர் கேக்குறாரு, கிறிஸ்தாஸ் நீ என்ன படிச்சிருக்க? என்ன பாஸ்டர் இப்படி கேக்குறிய? அவரு அங்கே வாத்தியார் இப்படி எல்லாம் சொன்னாரு, நீ ஒன்னும் சொல்லாம இருந்துட்ட அப்படின்னு இவர்கிட்ட கேட்கிறார். அப்புறம் பாராட்டுதான், நல்லது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப பாருங்கள், இதுதான் மனுஷன். நமக்கு நம்மளுடைய சொல்ல வேண்டான் இருந்தாலும் நாலு பேர் என்ன பண்ணிடுவார்கள்? தூண்டி விட்டுருவார். உடனே நம்மளும் ஒன்று சொல்லணும்னு நமக்கு தூண்டுதல் வரும். வேண்டாம், நமக்கு பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய வரும், நிறைய வரும். பெருமை பேசவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு குடும்பத்தின் சம்பவம் தெரியும். நல்லா வளர்ந்தாங்க அந்த காலத்தில். சீட்டெல்லாம் நடத்தி எடுத்து நல்லா வளர்ந்து ஒரு லாரியெல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி பெருசாக வந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு நாள் சந்தையிலே இந்த ஐயா நிற்கும்போது யாரோ வந்து தராறு பண்ணியிருக்கான். தராறு பண்ணோடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, உன்னைய கொன்னா என் லாரியோட நிற்கொண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதை பலர் கேட்டாங்க, உன்னை கொன்னா என் லாரியோட நிற்கும், அதாவது லாரி இருக்குது அதை விற்று கூட நான் பார்த்துக்குவேன்னு உள்ள மாதிரி பேசிட்டார். அன்னைக்கு என்ன சந்தர்ப்ப விதமா அவனை யாரோ கொன்று போட்டாங்க அன்னைக்கு ராத்திரி. ஆனால் இவர் கை அதில் இல்லை. யாரோ கொன்று போட்டாங்க. ஊர் மக்கள் அத்தனையும் திரண்டு வீட்டை அடித்து ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இவங்க தப்பி ஓடிட்டாங்க. எத்தனையோ வருஷங்கள் கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டது. ஆள் நிரபராதி, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் இந்த நாவ், பெருமையானதை பேசின நாவ் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி கிராமத்தில் இருக்க முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. அப்போ பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாவை தவறாய் பயன்படுத்தக்கூடாது. உதடுகளின் தாறுமாறுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பெருமை மட்டுமல்ல, பரியாசம். எபேசியர்ல அழகா சொல்லியிருக்கு, பரியாசம் பண்ணுதல் பரிசுத்தவான்களுக்கு தகாத விஷயம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல போய் உட்காராத, கம்பெனி கொடுக்காதன்னு சொல்றாரு. நீ உன் வாயினால என்ன பண்ணாத, பரியாசம் பண்ணாத, கூடி கூடி பரியாசம் பேசாத. பரியாசம் பண்ணும் பொழுது உன் கட்டுகள் பலத்து போகும் என்று தீர்க்க தரிசனத்தில் எழுதி இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய நாவுகளை காத்துக்கொள்ளுவோம். அல்லேலூயா. பிறரை தூண்டி விடுகிறது பிரிவினைவாத பேச்சுகள். இதெல்லாம் நம்ம நாவில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால நம்முடைய நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாவு நல்லா பாதுகாக்கப்படணும்னா இந்த நாவினாலே கர்த்தரோடு அதிகமாக பேசுங்க. அல்லேலூயா. ஜபம் என்பது மிகப்பெரிய பாதுகாவலை எப்போதும் கொண்டு வருகிறது, எல்லாவற்றுக்கும் கொண்டு வருகிறது. அடுத்தது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாவிலே அந்நிய பாஷையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷையை அடிக்கடி பேசுங்கள். ஏன் அந்நிய பாஷையை அடிக்கடி பேசணும்? அது நம்மை கர்த்தருக்குள் பக்தி விருத்தி அடைய செய்கிறது. ஆமென். அடுத்தது, நாம் தேவனோடு ரகசியங்களை பேச பண்ணுகிறது. சோ இது ரெண்டும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியம். ஆகையினாலே அடிக்கடி அடிக்கடி ஆவியானவர் நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், அந்நிய பாஷை பேசணும். ஹல்லேலூயா. ஃப்ரீயா இருந்தா வாய் திறந்தே பேசலாம். நாலு பேர் மத்தியில இருந்தா வாய் திறந்து பேசினா என்னதோன்னு நினைப்பாங்க. மனசுக்குள்ள வச்சு என்ன பண்ணலாம், பேசலாம். இப்படி அந்நிய பாஷைகளை அடிக்கடி பேசும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நாவை ஆண்டவர் சுத்திகரிப்பார். அல்லேலூயா. ஏசாயாவுக்கு பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி பரலோகத்தினுடைய அக்கினியினாலே அந்த ஏசாயாவுடைய நாவை கர்த்தர் என்ன செய்தாரு, தொட்டார். தொட்ட பிறகு அவனுடைய தீர்க்க தரிசனங்கள் மகிமையாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாவு சுத்திகரிக்கப்படும் பொழுது நமது வாழ்க்கைக்கு பாதுகாவல், நம்மை சூழ இருக்கிறவங்களுக்கு பாதுகாவல், ஆத்மாவுக்கு பாதுகாவல். அல்லேலூயா. அதோடு கூட இந்த நாவு சுத்திகரிக்கப்படும் பொழுது ரொம்ப பிரயோஜனங்கள் வருகிறது. இந்த நாவு சுத்திகரிக்கப்பட்டால்
அதிலிருந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சூழ இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. நல்ல பக்தி விருத்திக்கான வார்த்தைகள் வரும், அவளை தூக்கி நிறுத்தக்கூடிய நல்ல விசுவாச வார்த்தைகள் வரும். இந்த வார்த்தைகள் தானா வரும். நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு நீங்க சில காரியங்கள்ல சிலரோடு பேசும் பொழுது உங்களை அறியாமலே டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டவர் வார்த்தைகளை தருவார். அந்த அனுபவம் இத்தனை பேருக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் அது வேணும். அந்நிய பாஷை பெற்ற மக்கள் சும்மா எப்போ கொஞ்ச நேரம் வாரத்துல ஒரு அந்த வர்ஷிப் டைம்ல மட்டும் அந்நிய பாஷை பேசுறதுன்னு நினைச்சிடாதீங்க. எப்போதும் பேசுங்க, எப்போதும் பேசுங்க. அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் இல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, தொழில், குடும்பம், எல்லா காரியத்திலையுமே நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. பேசி வேலையை நடத்த வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகளை பேசி பேசி வழி நடத்த வேண்டியது இருக்கிறது. இது அத்தனைக்கும் இந்த நாவு தான் பயன்படுகிறது. இந்த நாவு அபிஷேகம் பெற்ற நாவா இருக்கும் பொழுது நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல வசனத்தை படியுங்க. அதிலும் பைபிள் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வாயை திறந்தே வாசிங்க, ரொம்ப ஆசீர்வாதம். இப்ப நம்ம சும்மா வாசிக்கும் பொழுது நம்ம நாக்குக்கு வாய்க்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. அப்படியே கண்ணால வசனம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கண்ணுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், மைண்டில் போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் ஒரு வாய் திறந்து வாசிக்கிறது நம்ம காது கேட்குற மாதிரி வாசித்தோம்னா வாய்க்கு காதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வசனத்தை கொடுக்குறோம். அது நிச்சயமா ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. வெறும் கண்ணுக்கும் மைண்டுக்கும் வசனத்தை ஏத்துறது, கொஞ்சம் காதுக்கும் வாய்க்கும் எல்லாம் சேர்த்து நீங்க ஏத்துனீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். இல்ல நிறைய பிரயோஜனமும் வருகிறது. இப்ப நான் வாய் திறந்து கொஞ்சம் என் காது கேட்கிற மாதிரி வாசித்தேன்னா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டா எனக்கே தெரியும். மனசுல வாசிக்கும் போது அப்படியே போயிடும். கண்ணுக்கு கண்ணுக்கு மட்டும்தான் வேலை. அப்போ தப்பா எடுத்தும் சில சமயம் என்ன செஞ்சிருவோம், புரிஞ்சு வச்சிருவோம். ஆனா இந்த வாயில கொஞ்சம் திறந்து வாசிக்கும் பொழுது அதுல நிறைய பிரயோஜனம் வருது. அது மாதிரி இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்பு, செமிகோலன், இதெல்லாம் தெரியுமா? சும்மா அலங்காரத்துக்கு போட்டிருக்குன்னு நினைக்கும், அப்படிதானே? அலங்காரத்துக்கு அல்ல, அது ஒவ்வொன்றுக்குமே அர்த்தம் இருக்குது. கமான்னா இது ஒன்று முடிஞ்சது, இன்னும் தொடர்ந்து பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இடையில ஒரு செமிகோலன் வந்துட்டுனா இது ஒரு பாகம் முடிஞ்சிட்டு இன்னும் போயிட்டு இருக்கு, சென்டென்ஸ் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் அது என்ன செய்யுது, முடியுதுன்னு அர்த்தம். இதுக்கு மேல வேற மேல ரெண்டு லைனு, ஒரு லைன், இதெல்லாம் இருக்கும், ஹைலைட் பண்ணி காட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் கவனிச்சு வாசித்தா வசனத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அழகா புரியும். அல்லேலூயா. சில இடத்துல அந்த ஒரு வார்த்தையை விடும் பொழுதே நிறைய மிஸ்டேக் ஆயிடுது. அர்த்தமே என்ன செய்யறது, சில சமயம் மாறி போயிடுது. நான் காலையில தானே சொன்னேன் ஒரு ஃபுல் ஸ்டாப், அந்த எபேசியர் 5:21 ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்குன்னு. அந்த பங்க்சுவேஷனை பார்க்காட்டா மொத்த அர்த்தமே மாறுது, சத்தியத்தையே மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாம் ஆபத்து இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வாசிக்கிறத கொஞ்சம் வாய் திறந்து வாசிட்டே இருந்தா கொஞ்சம் கூட பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று, நமக்குள்ள போற அந்த இன்புட்ஸ் நல்லா பதியும். கண்ணு வழியா இங்க பதியுது, அதோடு இந்த வாய் வழியா பேசுறது திரும்பியும் காது வழியா போய் என்ன செய்கிறது, இன்னும் ஒரு டபுள் பிரிண்ட் அங்க விழுது. நல்ல ஸ்ட்ராங்கா என்ன செய்யும், பதியும். அந்த ப்ரொனன்சியேஷன் இருக்குது, ப்ரொனன்சியேஷன். இந்த காலத்துல அதை ரொம்ப கவனிக்கணும். நிறைய பேர் இப்ப ப்ரொனன்சியேஷன் எல்லாம் மாத்திட்டாங்க. தமிழ்ல லா, லா, லா இப்படி எல்லாம் இருக்குல்ல, சில மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. புளி புளிய மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கு அப்படின்றோம். இப்படி நிறைய எழுதுறதும் இப்ப எல்லாம் மாத்தி மாத்தி எழுதுறாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கும் சில சமயம் பார்க்க. நான் செஞ்சு ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லி கொடுப்பேன் என்ன செய்யணும்னு. ரா ரா எல்லாம் மாத்திடுவார்கள். அதுல சில சமயத்துல ரொம்ப பிரச்சனை ஆயிரும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு சாரால் நவரோஜி பாட்டை ஒருத்தர் பாடுறாரு. அது என்ன பாட்டு, வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வா, அப்படி வரும்ல இவன், வாளால் நெருப்பாக யுத்தம். அவர் வாலில் நெருப்பை கட்டிட்டு யுத்தம் பண்ணும், என்னையா அர்த்தம் போகுது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இதுல எல்லாம் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். வசனத்தை தப்பு தப்பா மக்களுக்கு அர்த்தம் உண்டாகும்படி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஸோ வசனத்தை கொஞ்சம் அந்த பங்க்சுவேஷனை பார்த்து கொஞ்சம் அந்த என்ன ப்ரொனன்சியேஷன் அதையும் கொஞ்சம் சொல்லி கிளியர் பண்ணி இப்படி வாசிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, உங்களுக்கு அது எல்லா விஷயத்திலும் உங்கள் வெர்பல் இதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வேத வசனமும் சரியாக உங்களுக்குள்ள போகும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய முழு ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாவல் முழு வாழ்க்கைக்கு வேண்டும். அறை வீட்டுக்குள் பிரவேசின்னு சொல்றாரு, ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. ரெண்டாவது, நமக்கு வாய்க்கு என்ன செய்ய வேண்டும், காவல் வைக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய கண்களுக்கு பாதுகாவல் வேண்டும். இந்த கண்கள் வழியாவும் நிறைய விஷயம் உள்ள வருது. அப்போ கண்களுக்கும் என்ன வேணும்,
பாதுகாவல் வேண்டும். நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அல்லேலூயா. யோபு சொல்றாரு, யோபு 31:2 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அல்லேலூயா. நீதிமொழிகள்ல ரொம்ப அழகா சொல்லி இருக்கு, உன் கண்கள் எப்படி இருக்கட்டும், நேரப்பாரு. சிலர் பாருங்க என்ன சொல்ல, அண்டங்காக்கா கண்ணை அப்படியே உருட்டிகிட்டே இருக்கிற மாதிரி சிலர் அப்படி இங்கே பார்த்துட்டு இருப்பா, இங்கே கண்ணை பார்த்துருவா. அந்த அது எனக்கெல்லாம் வரவே மாட்டேங்க, அப்படி பழகுனதே இல்லை, கண்ணே வலிக்கும், தலை சுத்துற மாதிரி ஆகிடும். ஆனால் சிலர் ஆச்சரியமாக இருக்கும், ஆள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், இங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்த்துருவா, அங்கே நடக்கிற விஷயம் பார்த்துருவார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது உன் கண்கள் நேராக பார்க்கணும். அங்கே பார்க்கணும்னா மூஞ்சே திருப்பி கரெக்டாக பாருறேன், நேர்மையாக இருக்கும் இல்லை. இங்கே பார்க்கணும்னா அப்படி பாரு, ஏன்னா கண்ணை உருட்டி உருட்டி எதுக்கு பார்க்கணும், உன் கண்கள். ஏன்னா அங்கதான் தப்பு தவறு இருக்கு, நாம் பார்க்கறது தெரியக்கூடாது, ஆனா நாம் பார்க்கணும், அதானே அந்த விஷயம். அப்ப அங்கேயே தப்பு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம், நோக்கம் சரியில்லையே, அங்கதான் பிரச்சனைகளே வருது. கண்கள் எப்பொழுதும் நேராய். குதிரைக்கு பார்த்துருக்கீங்களா, குதிரை வண்டி பழைய காலத்துல இப்படி ஒரு இது போட்டு விட்டுருப்பான் ரெண்டு, குதிரை அது பயங்கர வீரியமுள்ள ஒரு மிருகம், அது வந்து இவன் கண்ட்ரோல்ல நின்று கரெக்டா போகணும், அது இங்க இங்க பார்க்க விடாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் நடத்துற வழியில நீ கரெக்டா போயிட்டே இரு, இங்க பார்த்து புல்லை கண்டு அங்க ஜாடிடாத. எவனோ ஒருத்தன் இங்க உனக்கு பக்கத்துல வந்துட்டான்னு நீ இங்க குதிச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு ஆபத்து. நீ உன் கண்கள் எப்படி பார்க்கட்டும், நேராய் பார்க்கட்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்முடைய கண்கள். இந்த பெரிய யோபு பக்தன், அவன் ஒரு பெரிய குடும்பஸ்தன், எத்தனை பிள்ளைகளை பெற்ற தகப்பன், எவ்வளோ இந்த நாட்டில் அவன் ஒரு பெரிய ஆள், பட்டணத்து வாசலில் உட்காரக்கூடிய ஒரு கிரேட் ஜென்டில்மேன். அவன் சொல்கிறான், என் கண்களோட நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறார். அல்லேலூயா. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான்ப்பா, நான் வேற்று பெண்களை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு எப்படி சொல்றது, என் கண்களை கண்களோடு உடன்படிக்கை பண்ணுங்க, வேற்று ஆண்களை பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் உண்டு வசனம், ஆண்பால்ல மட்டும் சொல்லி இருக்குன்னு அல்ல, எல்லாருக்கும் வசனம். அல்லேலூயா. இன்றைக்கு கண்களால் நிறைய கேடுகள் நடக்கிறது, நம்முடைய கண்கள் நேராய் இருக்க வேண்டும், தேவையில்லாதத பார்க்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆச்சு, கண்களின் காட்சி, கண்களின் காட்சி நிறைய பேரை இன்றைக்கு அழித்து கொண்டு இருக்கிறது. இதுதான் கையடக்கமாக எந்த உலகத்தில் உள்ள எந்த தப்பையோ பாவத்தையோ நல்லதையோ கெட்டதோ எல்லாத்தையும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க ஆள் தெரியாத அளவில் என்ன செஞ்சலாம், பார்க்கலாம். கேட்கறதுக்கு அதுக்கு வேற ஒன்று மாட்டியாச்சு. இப்போ டிராஃபிக் எல்லாம் என்ன ஆயிட்டுருக்குன்னே தெரில, பின்னாலன்னு ஹான் அடித்தாலும் கேட்காது, ஒன்றும் கேட்காது, அங்கேயும் டெக்ஸ்ட்டு தான் பண்ணணும், ஐயா கொஞ்சம் ஒதுங்குங்க நான் போட்டு. அந்த லெவலுக்கு இன்னைக்கு உலகம் சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டே இருக்குது. ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்களின் காட்சி கெடுக்கிறது. சின்ன பிள்ளைகளே நம்மளே கெடுக்கிறோம் பிள்ளைகளை, பிள்ளை சாப்பிட மாட்டேங்கி உடனே ஒரு வீடியோ போட்டு கொடுத்து பாரு, நம்ம தானே ட்ரெயின் பண்ணுறோம், பிள்ளை தூங்க மாட்டேங்குது, அப்போ ஒரு வீடியோ போட்டு கொடுத்தா என்னதான் இருக்குது, இப்போ நமக்கு தொந்தரவு இல்லை, வீடியோ பார்த்துட்டே தூங்கிறோம். ஆனால் இப்போவுமே நம்ம அதை பழக்கி விட்டு கடைசியில் ஒரு நாள் உண்மையிலே நான் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஃப்ரெண்டில் ஒரு தாயும் ஒரு மகளும், திடீர்னு அந்த மகா என்னென்னமோ பண்ணுது அந்த சின்ன பிள்ளை, ஏன்னா இது பிசாஸ் பிடிச்சிருக்குமோ அப்படி தோணுது, இப்போ நம்ம இப்போ போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் பார்க்குறேன், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடைசியில் விஷயம் என்னன்னு கேட்டால், இங்கே பிரசங்கம் நடக்கும் பொழுது அவள் வீடியோ பார்க்கணுமா, அதுக்கு தாயார் மொபைலை பிடுங்கிட்டாங்க, அதுக்கு அது காட்டுற கோஷம், அதுக்கு அந்த செயல்பாடு என்ன சங்கடம் பாருங்க, அவ்வளோ அடிக்டாக மாறிடுறாங்க பிள்ளைங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொன்று, அந்த ஒளித்தரையை பார்த்து பார்த்து சின்னவங்களோ பெரியவங்களோ ஓவராக ஒளித்தரையை பார்த்தா கண்களுக்கு கேடு, கண்களுக்கு கேடு. ஏன்னா அந்த லைட் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது, அதுவும் லைட்டெல்லாம் அணைச்சி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்குது, படு கேடு. ஏன்னா ஃபுல் பேக்ரவுண்ட், பிளாக் பேக்ரவுண்டில் இருட்டில் இது மட்டும் நல்லா பவராக அடிச்சுட்டே இருக்கும் கண்ணில், கண்ணெல்லாம் கெட்டு போகும், ரொம்ப பிரச்சனை இருக்கிறது.
அடுத்தது பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற ஸ்டஃப் அவ்வளவு ஏறி தங்குது. அவசியம் இல்லாத காரியம் எல்லாம் எங்க ஏறுது? மூளை. அப்ப சின்ன பிள்ளையானாலும் சரி, வாலிபனானாலும் பெரிய ஆளானாலும் வேண்டாதது நிறைய உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எடுக்கிறது. இனி அதற்குள் நிறைய பாவங்களும் இருக்கின்றன, அதுவும் என்ன செஞ்சிட்டு இருக்கு? உடல ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதனால கண்களுக்கு காவல் வைத்தே ஆகணும். அல்லேலூயா. எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது? ஏன்னா இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய மெசேஜ் எல்லாம் அனுப்பிடலாம் உலகத்துக்கு, எல்லாருக்கும் ஒரு செகண்ட்ல கொடுத்துடலாம். ஊழியத்திலையும் பல காரியத்துக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ் வச்சுதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் தகவல் பரிமாற்றம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்யறார்? அதை கொஞ்சம் கண்ட்ரோலா வைன்னு அவர் சொல்லல, நான் தான் கண்ட்ரோலா வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? மொத்தமா வலது கண்ணை புடுங்கி எரிந்து போடு. நீ ஏன் ரெண்டு கண்ணை வச்சுட்டு நரகத்துல போய் சேரணும், அதோட ஒற்றை கண்ணை வச்சுட்டு எங்க வந்து சேரு? பாருங்க, இயேசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு. அல்லேலூயா. அப்போ இவ்வளவு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கண்களில் ஒரு ஒரு பாவம் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அது மொத்த சரீரத்தையும் கிடக்கும். உன் கட்டு கண் கட்டு போனால் உன் சரீரம் முழுசும் என்ன செய்யறோம்? இருளாகி போகும் என்று வசனம் சொல்லுது. உன் கண்களின் அந்த நல்ல ஒளியை நீ கெடுத்துறாத. ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல காரியங்களையும் நீ கெடுத்து போடாத. உன் வாழ்க்கையை இருளாக நீ என்ன பண்ணிடாத, மாற்றி விடாதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கண்களுக்கு கவனமா இருக்கும். இன்னொன்று பாருங்கள், கண்ட கண்ட இதுல போய் பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம கண்களை எப்பவும் பரிசுத்தமாக, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வைத்து கொள்ள வேண்டும். நான் உள்ளத்துல ரொம்ப பரிசுத்தவானா இருக்கணும்னு நினைச்சிட்டு கண்களை கண்ட்ரோல் இல்லாம மேய விட்டேன்னா கண்டிப்பா பரிசுத்தவானா இருக்க முடியாது. உலகம் அப்படிப்பட்டது. உலகத்துல அவ்வளவு தூரம் கெட்டவைகள் தான் நிறைந்து கிடக்கிறது. இந்த உலகத்துல தான் நம்ம போகணும், வாழணும், மக்களோட மிங்கிள் ஆகணும், எல்லாம் செய்யணும். ஆனா நம்ம கண்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம, யோபு சொன்னார், உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஒரு கவனன்ஸ், எனக்கும் கண்ணுக்கும் ஒரு உடன்படிக்கை, இதைத்தான் பார்க்கணும், இதை நீ என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அது உடன்படிக்கையே பண்ணி வச்சுதான் நான் என் லைஃப் ஆண்டோருக்குள்ள நிறுத்திட்டு இருக்கிறேன்னு யோபு சொல்றார். அந்த பெரிய மனுஷனே, வயது முதிர்ந்த மனுஷனே இப்படி சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோல் எவ்வளவு அதிகமாய் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு பாருங்க, அப்படியே சிலவேளை நம்ம உலகத்துல பார்க்கும் போது ஏதோ ஒரு காட்சியை பார்த்துடுறோம், பார்த்தா கண்ணை திருப்பிடணும், அவ்வளவுதான். அது தற்செயலா பார்த்துட்டோம், ஆக்சிடென்டல் லுக், தட் இஸ் நாட் சின். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின்னு பொதுவாக படிச்சு தருவாங்க, வாலிபத்துல எல்லாம் எங்களுக்கு அப்படி படிச்சு தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின், முதல் பார்வை பாவம் அல்ல. அதே மாதிரி ஆக்சிடென்டல் லுக் இஸ் நாட் சின், ஒரு ஒரு தற்செயலா பார்க்கறது என்னது கிடையாது, பாவம் கிடையாது. ஆனா நீ தொடர்ந்து அதை பார்க்காத, திரும்ப 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 இப்படி பார்த்துட்டே இருக்காத. அந்த கண்டினியூஸ் லுக் தான் என்னத்தை கொண்டு வருது, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அது உள்ள ஏற பார்க்குது அந்த பார்வை வழியாக. அதுக்கு நீ இடம் கொடுக்காதே. ஆனா சிலருக்கு வந்து முதல் பார்வை பார்த்தோன்னே என்னதோ மாதிரி, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒரு நாள் ஒரு வேடிக்கை ஒரு வீட்டில் போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணாராம், அவர் வீட்டில் போய் டிவி ஓடி இருந்து இவர் டிவி பார்த்துட்டே இருந்திருக்கார். இவர் ஒரு தேவ மனுஷன், அங்கே என்னமோ ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, இவரும் போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு வலு சர்ப்பத்தை ஏதோ காட்டினானாம். உடனே சேர்லேருந்து ஏறி குதிச்சு இயேசுவின் நாமத்தில் நீரே அதை பார்க்கணும். அப்படி வலு சர்ப்பத்தை படத்தில் பார்த்ததுனால அது உனக்குள்ள ஏறி. சில வேளை இப்படிதான் சிலருக்கு ரொம்ப அதிக பரிசுத்தமும் ஒரு ஒரு இது இல்லாத பரிசுத்தமும் போயிடும். அப்படி இல்லை, நம்ம ஒரு ஒழுங்கா ஒரு விவேகமா ஞானமாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம வந்து ஐயோ அங்க பார்த்துட்டேன் நான் ரொம்ப பாவி ஆயிட்டேன் அப்படி கிடையாது, அதை பார்த்தியா அதை விட்டுட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா, அது உன்னை சேதப்படுத்தாது, அது உனக்குள்ள குடியேறாது. தலைக்கு மேல எத்தனையோ குருவி பறக்குது, அதையெல்லாம் துரத்திட்டே போக முடியுமா? ரோட்ல முடியாது. ஆனா அதுல ஒரு குருவி வந்து உன் தலையில கூடு கட்ட வந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும், அதை தடுக்கணும். அல்லேலூயா. அப்ப பறந்து போகிற குருவியை போல அநேக சிந்தனைகள் டக் டக்குன்னு ஃபிளாஷ் ஆகி போகும், அது மனசு உள்ளம், அது உனக்கு பாவம் ஆகாது. ஆனால் அந்த சிந்தனை உள்ள வந்து குடியிருக்க ஆரம்பிக்குது, அதான் கூடு கட்டுறது, இதை தடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. சோ வாழ்க்கையிலே கண்கள் வழியாக நிறைய காரியத்தை பிசாசானவன்
செய்ய பார்க்கிறான். நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே வேளையில நம்முடைய கண்களை எந்த அளவு கர்த்தருக்கு பிரயோஜனமா மாற்றணும் நம்ம யோசிக்கணும். ஆமென். நம்ம கண்களை வச்சு ஆண்டவர் பிரயோஜனமா என்ன செய்யலாம்? அப்படிப்பட்ட பார்வையை தாங்கப்பா, அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை எனக்கு தாங்க, பரிசுத்த கண்களை தாங்க, ஆத்மாதாய கண்களை எனக்கு தாங்க, விசுவாச கண்களை எனக்கு தாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு டெய்லர் வர்றாரு, அவருடைய பார்வை எங்க இருக்கும்? நம்ம ட்ரெஸ்ல தான் இருக்கும். டெய்லர்னா அவர் உடனே டக்குன்னு பார்ப்பாரு, எப்படி தச்சிருக்கு, ஐயையே என்ன எப்படி தச்சு வச்சிருக்கான் அப்படி பார்ப்பாரு இல்லையா. அவருக்கு அங்கே தான் நம்ம அந்த இதே பார்க்க மாட்டோம், நமக்கு அது போகாது. ஒவ்வொருத்தர் இந்த தலைமுடி வெட்டுறவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவார், பாஸ்டர் என்ன எப்படி வெட்டியிருக்கிறார் அப்படி பார்ப்பார். டக்குன்னு அவருக்கு அதுங்க தான் போகும். செருப்பு விற்கிறவர் பார்த்தா எதை பார்ப்பாரு, டக்குன்னு செருப்பை பார்ப்பாரு. இது அவர் அவருடைய கண்ணோட்டம். அப்போ ஒரு ஆத்மா ஆதாயம் செய்யணும்னு நினைக்கிற ஆள் போன உடனே எதை பார்க்கறதும், இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்காரா இல்லையா. நம்ம போய் ஆ பணக்காரர் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய என்ன பார்வை, ரட்சிக்கப்பட்டாரா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரா, இதுதான் அந்த ஆத்மாதாய பார்வை. அல்லேலூயா. அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு விசுவாச பார்வை வேணும். அன்றைக்கு 12 மூப்பர்களை மோசே அனுப்பினார். அவங்க போய் கானானை சுத்தி பார்த்துட்டு அவிசுவாச பார்வையோட வந்து சேர்ந்தாங்க. ஆனா அந்த யோசுவாவும் காலேப்பும் அதே இவங்க பார்த்ததுதான் அவங்களும் பார்த்தாங்க. ரெண்டு பேர் விசுவாச பார்வையோடு பார்த்தார்கள். அல்லேலூயா. அது வேணும். கோலியாத்த சவுலும் அந்த அவனுடைய டீமும் அவிசுவாச பார்வையில பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. தாவீது வந்து எப்படி பார்த்தான், விசுவாச பார்வையில பார்த்தான். சோ நம்ம கண்கள் இந்த மாதிரி ஒரு மேன்மை அடையணும். அல்லேலூயா. கண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த கண்கள் பரிசுத்தமான கண்களா இருக்கணும், விசுவாசம் உள்ள கண்களா இருக்கணும், ஆத்மாதாயத்துக்கு எதுவான கண்களா இருக்கணும், மேன்மைகளை காணக்கூடிய பரம தரிசனங்களை காணக்கூடிய கண்களாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கண்கள். அடுத்தது பாருங்கள், நம்முடைய செவிகள். இந்த காது வழியாவும் நிறைய காரியம் உள்ளே போகிறது. ஏசாயா 33 அதிகாரத்திலே 15-16 ஆகிய வசனங்கள் வேகமா வாசிங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நடக்கையை பற்றி சொல்லியிருக்கு, கைகளை பற்றி சொல்லியிருக்கு, செவியை பற்றி சொல்லியிருக்கு, கண்களை பற்றி சொல்லியிருக்கு. இது எல்லாவற்றையும் சுத்தமாய் காத்து கொண்டால் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆமென். அப்போ நம்ம வந்து நல்ல உயர்ந்த இடங்களில், தெய்வீகத்திலும் சரி, கர்த்தர் வைத்த பூமிக்குரிய அனுபவங்களிலும் சரி, உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணணும்னா காலை காத்துக்கொள்ளணும், கண்ணை காத்துக்கொள்ளணும், கையை காத்துக்கொள்ளணும், செவியை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி இருக்கு. அப்பொழுது கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கும், அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் ரொம்ப தேவை. அப்பம் சாப்பாடு டெய்லி கிடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். இந்த தண்ணீர் எல்லாம் தனியார் கையில் போயிட்டே இருக்குது. வாட்டர் சப்ளை எல்லாம் எங்கே போயிட்டு இருக்கு, கார்பரேட்ஸ் கையில் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குமோ தெரில. நிலத்தடி தண்ணீர் எடுக்கிறதுக்குமே காசு போடுறார்கள் போல இருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எந்த மாதிரி ஒரு காலத்துக்கு நேராக நம்ம போகிறோம்? ஆண்டவுடைய வசனம் சொல்லுது, நீ இப்படி இருந்தீன்னா உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. உன்னுடைய அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாய். அல்லேலூயா. என்ன செய்யணும், முக்கியமா காதுக்கு தான் நான் இந்த வசனத்தை சொல்றேன். ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை என்ன செய்யணும், அடைக்கணும். மொத்தத்துல தீமையானது தவறானதை கேட்க விரும்பக்கூடாது.
கேட்கிறதுக்கு நாலு காது இருக்கிறதுனால தான் அவதூறு பேசுறதுக்கு ரெண்டு வாய் வெளியே வருது இல்லையா. கேட்க மாட்டாங்கன்னா அப்புறம் யார் பேசுவா? கேட்கிறவங்க தான் கெடுக்கிறது, அவனை பேச விடுறது. வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, நீங்க காது திறந்து என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, கேட்டுட்டே இருப்பீங்க. இது கேடு, அவசியம் இல்லாத நம்ம காதுக்குள்ள போகண்டா. ஏன்னா காதுக்குள்ள போறதெல்லாம் எங்க போகும்? இருதயத்துல போகும். நம்ம இருதயம் ஒரு பொக்கிஷம். அடுத்து நான் அதை சொல்ல விரும்புறேன். அப்ப அதை ஏன் கெடுக்கிறோம்? கெட்டதை ஏன் உள்ள நம்ம எடுக்கிறோம்? ஆகவே நம்ம அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நன்மையானவைகள், உண்மையானவைகள், இவைகளைத்தான் நம்ம காது கேட்கணும். அல்லேலூயா. அவசியம் இல்லாதது. அவனுடைய குறை நான் இது கேட்கணும் தேவையில்லை. நீ ஏன் அங்க வந்து என்கிட்ட வந்து குறை பேசுற? நீ நேரம் அவன்கிட்ட போய் சொல்லு, இல்லைன்னா அவரை நடத்துற அவருக்கு மேல இருக்க ஆள்கிட்ட சொல்லு. அப்ப பிரயோஜனப்படும். அவன்கிட்ட சொன்னா அவன் ஒருவேளை திருந்துவான், இல்ல அவனை நடத்துற ஆள்கிட்ட சொன்னா அவர் கூப்பிட்டு பேசுவார். ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அவருக்கு அந்த உரிமை இருக்கு. நீ மூன்றாம் நபரிடத்துல சொன்னீன்னா என்ன அர்த்தம்? நீ தூத்துகிற வேலையை செய்கிறாய், கோல் சொல்லுகிற வேலையை நீ செஞ்சிட்டு இருக்கிறாய், அவதூறு உண்டாக்கி கொண்டு இருக்கிறாய். இது ஏன் இப்படி வளருதுன்னா, கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்கிறதுனாலதான் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஒருத்தருங்க வரலன்னா நான் இப்ப இப்படி பேசிட்டு இருப்பேனா? நாங்க இங்க உட்காந்து ஜோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். என்ன ஆள் இருந்தா பேசுவோம், நல்லத பேசுறோம். ஆனா இதே மாதிரிதான், கேட்கறதுக்கு நாலு காது இருந்தா கெட்டதையும் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒரு சமயம் ஒருத்தர் சொன்னாரு, அவர் ஒரு ஊழியத்துக்கு ஏதோ நினைக்கிறேன் போகும்போது அவருடைய ஜீப்ல, அவருடைய அந்த கார்ல வந்து ஒருத்தரை ஏத்திட்டு போனார். எல்லாம் விசுவாசிகள் தான். ஒருத்தரை ஏத்திட்டு போனார். கொஞ்சம் தூரம் போனா இவர் ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு இத ஊழியரை குறை சொல்றது, ஊழியத்தை குறை சொல்றது, அந்த விசுவாசிய குறை சொல்றது, இப்படியே ஆரம்பிச்சு இவர் கொஞ்ச நேரம் பார்த்தாராம். ஒரு ஜங்ஷன் வந்தவுடனே வண்டியை நிறுத்தி நீங்க இறங்கி பஸ்ல வாங்கன்னு சொல்லிட்டார். அவரு அதிர்ச்சியா பார்த்தாராம். நான் பாருங்க, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கேன், இவ்வளோ காலம் ஆண்ட ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றும் தட்டுமுட்டே இல்லாமல் அழகாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த காருக்குள்ள இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அவர் ஒழுங்காக போனாரா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு அறிவு, எவ்வளோ ஒரு பரிசுத்தத்துக்கு அவர் வைராக்கியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்கள் காரெல்லாம் எப்படி இருக்கு? உங்கள் வீடு, இந்த ஹாலு, விசிட்டர்ஸ் வரக்கூடிய ஹாலு எப்படி இருக்கு? வந்து எல்லாம் விதைச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் உத்தரத்துல இருக்கும்னு பைபிள் சொல்லுது. மனுஷன் பேசுற வார்த்தையெல்லாம் இங்க போகாது, இங்க இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு போற அந்த வீட்டுல ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? நம்மளே தேவையில்லாம இதுக்கு இடம் கொடுத்து நம்ம வீடுகளை கெடுக்கிறோம். நம்ம காதுகளுக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம்? கெடுக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட காரியத்துல ஆசைப்படாதீங்க. அடுத்தவன் காரியத்தை அறிய வேண்டும் என்று தேவ பிள்ளையே நாம் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அவன் காரியத்தை எப்ப பார்த்தாலும் அடுத்த யோபுதான் சொல்லுவாரு, நான் அடுத்த வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டோ அப்படிம்பாரு. யோபு ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாரு. பாருங்க, நான் அடுத்த வீட்டு வாசலை நான் என்ன செய்யறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. அங்க என்ன நடக்கு என்பது என்னுடைய விஷயம் அல்ல. இதுல எல்லாம் ரொம்ப டீசெண்டா நம்ம இருக்கணும். நம்ம காதுகளை கண்களை கெடுத்து கொள்ள கூடாது. அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக கைகளுக்கு பாதுகாவல் வேண்டும், சுத்திகரிப்பின் பாதுகாவல். சங்கீதம் 24:3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அல்லேலூயா. கைகள் சுத்தமா இருப்பதாக இல்லாவிட்டா பரிசுத்த பர்வதத்துல, பரிசுத்த வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. கைகளுடைய கொடுக்கல் வாங்கல் சுத்தமா இருக்கணும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. இன்னைக்கு தராசு மாறி இருக்கலாம், என்ன இருந்தாலும் அந்த அளவுகள் கரெக்டா இருக்கணும். குவாண்டிட்டி வைஸ், உங்க வியாபாரங்கள்ல, உங்க கொடுக்கல் வாங்கல்ல அளவுகள் கரெக்டா இருக்கணும். தரம், குவாண்டிட்டி, ஒன்று குவாண்டிட்டி, இது அளவுகள், குவாலிட்டி, தரம், அது சரியா இருக்கணும். இல்லைன்னா ஏமாத்தி நம்ம செய்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக வராது. சிலர்லாம் இப்படி பிரசவம் பண்ணும்போது என்ன சொல்லுவானா, பாஸ்டர் உங்களுக்கு பிசினஸை பற்றி தெரியாது, நீங்க அதெல்லாம் பேசுனா சரி வராது, நீங்க ஆத்மாவை பற்றி பேசுங்க அப்படி சொல்லுவா. பைபிள்ல சொல்லியிருக்கெல்லாம் பேசத்தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ஆத்மாவை பற்றி மேட்டு பேசினா இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லையே.
அனால இந்த கை கைகள் சரியில்லாட்டா அது ஆத்மாவை என்ன செய்யும் பாதிக்கும் அனால லஞ்சம் வாங்குறது இந்த கையில லஞ்சம் வாங்கவே கூடாது ஹல்லேலூயா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவருக்கு நேரா கை நீட்டணும் ஆண்டவரே நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஹல்லேலூயா நான் கள்ளத்தனம் செய்து ஒரு வருமானத்தை உண்டாக்க மாட்டேன் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்கன்னு கைகளை என்ன செய்யணும் கர்த்தருக்கு நேரா உயர்த்தணும் ஹல்லேலூயா சில இடத்துல ஆச்சரியமா இருக்கு சார் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சார் இது செகண்ட் குவாலிட்டி இது தேர்ட் குவாலிட்டி அதுக்கு இவ்வளவு ரூபா இதுக்கு இவ்வளவு ரூபா இதுக்கு இவ்வளவு எது வேணும் நீட்டா பேசுறான் அழகா இருக்கு கேட்கவே சிலரு எல்லாம் சூப்பர் குவாலிட்டின்றான் வீட்டில் வாங்கி கொண்டு போட்ட பிறகுதான் தெரியும் அப்ப பாருங்கள் நம்ம நம்முடைய கைகள் எல்லாவற்றிலும் சுத்தமா இருக்கணும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் விவாக உடன்படிக்கை கையை பிடித்து பண்ணி இருக்கிறீங்க சுத்தமா இருக்கட்டும் அந்த கை அல்லேலூயா எல்லாவற்றிலுமே நீங்க என்னென்ன ஒப்பந்தம் போட்டீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டீங்க அதுக்கு பிறகு அதை கிழிச்சு போடு பாத்துக்கலாம் உன்னால ஆனதை பாரு செய்யாதீங்க கர்த்தர் விட மாட்டார் அல்லேலூயா கர்த்தர் விட மாட்டார் அவன் வேணா பாவம் விட்டுட்டு போயிடலாம் அவனுக்கு உங்களை பிடிச்சு நடத்தக்கூடிய பலன் இல்லை உங்களுக்கு விரோதமா கேஸ் போடுறதுக்கும் அவனுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா அவனுக்கு பலம் இல்லாம இருக்கலாம் ஆனா நீதி உள்ள நியாயாதிபதி அங்க வச்சிருப்பாருக்கு அவர் கேஸ் நடத்துவார் அவருடைய கோர்ட்ல ஒருத்தர் தப்பி போக முடியாது அல்லேலூயா அதனால தேவ பிள்ளைகள் தேவ பயத்தோடு எல்லாருக்கும் உண்மையா செய்யணும் விதவைகளை வீடுகளை பட்சிக்க கூடாது திக்கட்டவனுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது பூர்வ எல்லைக்குறியை மாற்றக்கூடாது எத்தனை காரியம் பைபிள் நமக்கு அழகாக சொல்லுகிறது நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லேலூயா யாரையும் போட்டு அடிச்சிடக்கூடாது துன்பப்படுத்திடக்கூடாது கைகள் சுத்தமா இருக்க வேண்டும் அல்லேலூயா ரத்தம் சிந்துதலுக்கு இந்த கை உடன்பட்டு போயிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த கைனால அந்நிய தெய்வத்துக்கு ஒரு காணிக்கை கொடுத்துடாத அது வந்து வீட்டுக்குள்ள நிற்கும் மந்திரவாதிட்டு இந்த கையை கொண்டு போயிடாதீங்க இவன்கிட்ட போய் நல்ல காலம் பறக்குமா பாரு இந்த படத்தை பாரு அவர் மேப்பு வச்சு பார்ப்பாரு இந்த மேப்பை அவனுக்கு நல்ல காலம் பறக்கு இல்லையா அவன் இப்படி இருக்கானே எத்தனை வருஷமா அவன் இப்படி இருக்கான் அவன்கிட்ட போய் நீ கையை நீட்டிக்கிட்டு எனக்கு நல்ல காலம் பறக்குமான் என்ன சங்கடம் இதெல்லாம் சரி அவன் உலகத்தார் செஞ்சுட்டு போட்டு அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை ஆனா நீங்க வேத வசனத்தை படிச்ச பிறகு சிருஷ்டிகரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்கள் இதெல்லாம் போக கூடாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போகவே கூடாது அல்லேலூயா இதெல்லாம் விளையாட்டு விஷயம் அல்ல அங்க போய் கையை நீட்டினா பிடி கொடுத்த மாதிரிதான் ஏன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு ஆவிகள் இருக்கின்றன அவைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றன அப்ப நம்ம தேவையில்லாம நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆவிகளுடைய கிரியைகளை நம்ம என்ன செய்யறோம் வாசல் திறந்து வரவேற்கிறோம் அது அமைதியா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலம் ஆனோன்னு அதோட கிரியைகளை வெளிப்படுத்தும் இதுதான் அந்த கிரியைகள் இப்படி நிறைய ஆவிகள் இருக்கின்றன மனுஷனுக்கு நன்மை செய்யறது போல பாசாங்கு காட்டி தீமை செய்யக்கூடிய நிறைய ஆவிகள் இருக்கின்றன ஆகவே பரிசுத்த ஆவியை தவிர வேற எந்த ஆவியிட்ட உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க அல்லேலூயா வேற எங்கேயும் போய் கையை நிட்டாதீங்க அங்க போய் காலையும் உங்க கால அந்த ஸ்தலங்கள்ல படவும் வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி அடுத்ததாக கால்களுக்கு பாதுகாவல் தேவை நீதிமொழிகள் 4:26-27 உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக அல்லேலூயா உங்க கால் எங்கெல்லாம் போகுதுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமென் இன்னைக்கு கூகுளே உங்களை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் என்கிட்ட பேசினாரு பாஸ்டர் திடீர்னு ஒரு இதை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் நான் எங்கெல்லாம் போயிருக்கேன்னு அது எனக்கு சொல்லுது பாஸ்டர் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு பாருங்க அப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு கால்கள் எங்கே போகிறது கர்த்தர் எல்லாத்தையும் படம் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த கூகுளே எவ்வளவு தூரம் செய்துன்னா கர்த்தர் எவ்வளவு தூரம் பார்ப்பார் ஹல்லேலூயா கால் எங்கே போகுது நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு பரஸ்துரியின் வீட்டுக்கு நேரம் அவன் கால் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அது பாதாளத்தின் அறைகளுக்கு உன்னை கொண்டு சேர்க்கும் மரணத்தின் கட்டுக்குள்ளே உன்னை கொண்டு சேர்க்கும் அதுதான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வேசித்தனம் விபச்சாரம் பொல்லாத கள்ள தொடர்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு கால்கள் எங்கே போகிறது எதற்காக போகிறது அங்க ஒரு சுத்து சுத்திட்டு வர எதுக்கையா சுத்துறீங்க
bike enga podu car enga podu ellathilum or control irukano alleluya thiya nokam paavama alleluya thiya nokathode ore nama kaal enga enichu kudadu pokudadu alleluya kathirku stotram vera enga theemai seigira edathukku pogiradu theemai sei edathukku pogadirungal alleluya kadaisiyaga un irudhayathukku பாதுகாவல் நீதிமொழிகள் 4:23 வாசிங்க 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் ஏன்னா அதுதான் பொக்கிஷ சாலை அதை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அப்படியெல்லாம் உன் இருதயத்தை என்ன செய்து கொள் பாதுகாத்துக்கொள் மத்தேயு 15:19 இயேசு சொன்னார் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ இந்த காலு கை காது எல்லாம் காத்தா இருதயம் காக்கப்படும் ஏன்னா இது வழி வர்றதெல்லாம் எங்க போய் சேரும் எல்லாம் அந்த பொக்கிஷசாலையில தான் போய் சேரும் கண்ணு வழி காது வழி நம்ம தொடு உணர்ச்சி வழி எல்லா உணர்ச்சி வழி உள்ள வாரதும் ஸ்டோர் ஆகிற இடம் எதுதான் நம்முடைய இருதயம் அப்ப அந்த இருதயம் கெட்டு போச்சுன்னா மொத்த வாழ்க்கையும் கெட்டு போச்சு அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது மோசமானதா இருக்கும் அது உன் வாழ்க்கையை என்ன செய்யும் தீட்டுப்படுத்தும் ஆகவே எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அல்லேலூயா இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளணும்னா இயேசு சொன்னார் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னா இயேசுவை நான் என் இருதயத்துக்குள்ளே வரவேற்கணும் என் இதய கதவை திறந்து இயேசுவே நீர் எனக்குள் வாருமையா என் உள்ளத்தில் நீர் தங்கும் ஆண்டவரே என்னுடைய இதய சிங்காசனத்துல நீங்க உட்காருங்க ஆண்டவரே அல்லேலூயா என் இருதயத்தை உங்க கல்வாரி ரத்தத்தினாலே கல்வாரி பலியினாலே சுத்திகரித்து அவன் பாவ கரைகள் எல்லாம் நீக்கி அதை சுத்திகரித்து நீங்க அதுல வந்து உட்காருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மனம் திரும்புதலுக்குள் வர வேண்டும் அல்லேலூயா அது மட்டும் இல்ல அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆமென் அவருடைய பரிசுத்த ஆவி வரும்போது இந்த இருதயத்தை அவர் என்ன செய்யறாரு நிரப்புறார் நிரப்புறார் அவருடைய ஆவியினால் அவருடைய பரிசுத்தத்தினால் அவருடைய நற்சுபாவங்களால் அவருடைய வல்லமையினால் அவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி அங்கே வாசம் பண்ணுகிறார் அல்லேலூயா ஆண்டவர் சொன்னாரு அந்த நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளே ஊறுகிற ஊற்றாக மாறிவிடும் பரிசுத்தாவி உள்ள வந்தாச்சுன்னா அப்புறம் உள்ள இருந்தே அவர் என்ன பண்ணிடுவாரு ஊறி பாயிர தண்ணி ஊறி பாயிர மாதிரி கிரியை செஞ்சுட்டே இருப்பாரு அது மட்டுமல்ல என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொன்னார் புறப்பட்டு பாயும்னு சொன்னாரு அப்போ இந்த பரிசுத்தாவியானவர் இங்க நிரப்புவாரு இங்கிருந்து நம்முடைய கைகள் வழி கண்கள் வழி வாய் வழி அவர் வெளிப்படுவார் அதான் இந்த ஜீவ நதிகள் புறப்படுறது அல்லேலூயா இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஜீவியத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நாம் வரும்பொழுது நாம் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் நம்ம சூழ இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு வயலகத்தாருக்கு உடன் வேலையாட்களுக்கு எல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரயோஜனப்பட்டுக்கிட்டே இருப்போம் அல்லேலூயா ஒரு நதி பாஞ்சு போச்சுன்னா எத்தனையோ இடத்தை செழிப்பாக்கும் அதே மாதிரி நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை இந்த நல்ல இருதயத்திலிருந்து இயேசு உட்கார்ந்திருக்கிற இருதயத்திலிருந்து பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட இருதயத்திலிருந்து வரும்னா அது நிச்சயம் அநேகரை ஆசீர்வதிக்கும் அல்லேலூயா அங்கிருந்து ஒரு பார்வை பார்க்கிறோம்னா அந்த பார்வையிலே கிரியை நடக்கும் அல்லேலூயா கர்த்தர் அநேகம் கிரியைகளை நிச்சயமாய் நமக்குள்ள இருந்து செய்வார் நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் பரிசுத்த ஆவியால் நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்படட்டும் அல்லேலூயா இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு பாடலை நான் பாடும் பொழுது சேர்ந்து ஜபமாகவே அந்த பாடலை பாடி சுத்திகரிப்புக்காக இந்த ராத்திரி வேளையிலே சில நிமிடங்களை நாம் ஒதுக்குவோம் ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவர் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது திரு வசனத்தை கொண்டு சபையை அவர் என்ன செய்கிறாரு சுத்திகரிக்கிறாரு ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை உங்கள் இதயத்தில் நோக்கி பாருங்கள் இயேசுவை உங்கள் இதயத்தில் நோக்கி பாருங்கள்
Yendan ullam thangum Yesu Nayaga Undan veedai kollum Yesu Nayaga Karuthodu paaduvom Yendan ullam thangum Yesu Nayaga Undan veedai kollum Yesu Nayaga Yesu Nayaga Alla vaaya tharandu koopidunga Yesu Nayaga Undan veedai kollum Yesu Nayaga Maamsa kiriyai pokkum Yesu Nayaga Maamsa kiriyai pokkum En ullathai kulandhaiyin ullathai pola maathrum Yesu Nayaga Kulandhai ullamaku Yesu Nayaga Ennai umakku thande Yesu Nayaga Ini naan allamire Yesu Nayaga Yesu Nayaga Unvaayithu Yesu Nayaga Yesu vai nokki koopidu Ini naan allamire Yesu Nayaga நல்லமீரே இயேசு நாயகா திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா நான் வாங்கி போகாமல் விழுந்து போகாமல் கிருபை இழந்து போகாமல் கருமையா இயேசு நாயகா கிருபை இழாது காரும் இயேசு நாயகா கிருபை இழாது காரும் Yesu Nayaga Endan ullam thangum ellarum serndu kelvom Endan ullam thangum Yesuve Yesu Nayaga Enidaya singhasanathile amarndu viduviraga Undan veedai kollum Ennile thangi irupiraga Yesu Nayaga Yesu Nayaga என் உள்ளத்திலே வாரு என் உள்ளத்திலே வாசம் பண்ணு என்னை சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும் ஓ ஹல்லேலூயா இயேசு நாயகா கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல உள்ளங்களை திறந்து இடம் கொடுப்போம் எனக்குள் சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரியும் ஐயா சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரித்து விடும் ஐயா ஓ எனக்குள் உருவாக்க வேண்டியதை இப்பொழுதே உருவாக்கும் ஐயா இன்று எனக்குள் மாற்றம் வரட்டும் கெட்டவைகள் ஓடி மறையட்டும் கர்த்தர் விரும்புகிறவைகள் எனக்குள்ளே உருவாகி எழும்பட்டோம் ஓ ஹல்லேலூயா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள் இடம் கொடுங்கள் இடம் கொடுங்கள் ஆமென் உன் உள்ளத்தை திறந்தால் கர்த்தர் அதற்குள் வருவார்
கர்த்தரதை சுத்திகரிப்பார், அவருடைய சிங்காசனம் போட்டு அமருவார், ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ஓ ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. எந்த ஒரு கெட்ட காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது, ஒரு கெட்ட பழக்க வழக்கமா அல்லது ஒரு பாவத்தின் போராட்டமா, இன்றைக்கு கர்த்தரிடத்திலே பேசுங்கள். கர்த்தர் அந்த பாவத்தின் போராட்டத்தின் மேலே நிச்சயம் ஜெயம் தருவார், நிச்சயம் ஜெயம் தருவார். ஒரு காலத்துல நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தவர். இன்றைக்கு ஒரு பாவத்தின் போராட்டம், அதையும் அவரே மாற்றி தருவார். உன் பலத்தால் போராடி பார்க்கிறாய், முடியவில்லை. உன் அறிவினால் எத்தனையோ யுக்திகளை கையாண்டு பார்க்கிறாய், ஆனால் அந்த பாவம் அடிக்கடி மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கரத்திலே உன்னை அர்ப்பணித்துக் கொடு. என் உள்ளத்தை மறுபடி திறக்கிறேன், என் உள்ளத்திலே நான் மறைத்து வைத்த அந்த பகுதியை இப்பொழுது உமக்கு திறக்கிறேன். எனக்குள் வாரும் ஐயா, என்னை சுத்திகரியும் ஐயா, எனக்குள் வாசம் பண்ணும் ஐயா, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை வல்லமை உள்ள பாத்திரமாய் மாற்றும், என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.